எல்லாருடைய அனுபவங்களும் வந்து எல்லாருக்கும் பயன்படுறது. நம்ம எல்லாருமே வந்து மனத்தினோட வெளிப்பாடு, நம்ம பிறவியே வந்து மனம். ஆக்சுவலாக பௌதீகத்தில் உயிர் வரல, உங்கள் ப்ரோக்ராமில் தெரியும். நீங்கள் வந்து பேராமீட்டர்ஸை ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணிடுவீங்க, எந்த அது மொபைல் ஃபோனுக்கா இல்லாட்டி வந்து இந்த மானிட்டருக்கா, டிவி மானிட்டரா, டெஸ்க்டாப் மானிட்டரா அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தானே ப்ரோக்ராம் எழுதுவீங்க. அந்த மாதிரி இங்கே வந்து மெசேஜஸ் வந்து உங்கள் உடம்பு, உயிர், உறவுகள், சுவாசிக்க வேண்டிய காற்று, பருக வேண்டிய நீர், சாப்பிட வேண்டிய ஆகாரம், கம்ப்ளீட்லி ஆல்ரெடி இட் இஸ் இன் பயோ ஹார்ட் டிஸ்கில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது, டைம்லெஸ்ஸாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதை தான் நம்ம வந்து உண்மையில் என்ன நடக்கிறதுன்னு நம்ம நான் யாருன்னு விசாரிக்கிறோம். அதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு டெர்மினாலஜி வந்து ஹூ ஆம் ஐ, ஹூ இஸ் திஸ், புரியுதுங்களா? அடிப்படையில் இந்த மனிதன் என்பவன் இவன், அதுதான். வேற இதில் ஒன்றும் இது கிடையாது. ஆனால் இதுதான் வந்து ரியல், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு தான் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அத்தனை புராணங்கள், மதங்கள், சித்தாந்தங்கள், விதவிதமான வழிமுறைகள், அந்த மகான்கள்லாம் வந்து அவங்க உள்ளே பார்த்துட்டாங்க. அதை அடாடா இது வந்து ஒரு பயோ ஹார்ட் டிஸ்க் மாதிரி இந்த மனம் வெளில வருது. உங்களுடைய ப்ரோக்ராமை வந்து நீங்கள் போய் உங்கள் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அந்த ஷீட்டில் எழுதுறீங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க விட்ட இடத்துல, அது வரைக்கும் அங்கே மானிட்டர்லேயும் டிஸ்பிளே ஆகும். அதை பூர்த்தி பண்ணுறீங்க, ஃபங்க்ஷனல் ஆக்குறீங்க. த மூமெண்ட் த ஆப் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன், இட் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் ஆன் இட்ஸ் ஓம், இல்லையா? அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஆட்டோ, அது நடக்கிற இடம் இறைவன் சன்னிதி. அதுக்கு எங்கேருந்து உயிருக்கு, இந்த பௌதிக உயிருக்கு எங்கேருந்து கரண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மனத்துலேருந்து வருது. அந்த மனம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மாலேருந்து வருது. ஸோ ஆன்மான்றது வந்து நம்ம ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்கிற ஒரு சைலன்ஸு, ஸ்டில்னஸ்ஸு. அது வந்து இந்த மனத்துக்கு கொஞ்சம் கூட ஒரு கிளிம்ஸு கூட, ஒரு ஐடியா கூட வந்திருக்காது வாழும்போது. ஆன்மீகம்ன்றது நாமே அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை சாதாரண வாழ்க்கையில், கரெக்டா? அதை வந்து ஒரு ஒரு உணர்ந்த மகான் வந்து தன்னுடைய ஜீவிதத்தில் வந்து அவர் வாழவே வாழ்ந்துட்டுருப்பார். அவர் எங்கேருந்து வாழ்வார்? அவர் உணர்வுலேருந்தே வாழ்வார். நம்ம வாழ்கிற இடம் வந்து மனத்தில். மனம்னா என்ன? அதே போல் ருட்டீன் தாட்ஸ். ஒரு ஒரு மனிதன்னா இவ்வளோதான உணர்ச்சிகள், ஆசை, பாசம், காதல், நேசம், பரிவு, விதவிதமான உணர்ச்சிகள், கோபம், சாந்தம், நவரசங்கள். முக்கியமாக மேஜர் வந்து நவரசங்கள்ன்றாங்க, மனித உணர்ச்சிகள். நவரசத்தில் தான் அந்த டான்ஸுக்கெல்லாம் அபிநயம்லாம் பிடிப்பாங்க. ஸோ அதோட காம்பினேஷனில் நிறைய உணர்ச்சிகள் இருக்குது. இவ்வளோ தான் நம்ம வந்து நாம் எழுந்துக்கும் போது இதோட தான் எழுந்துக்க போகிறோம். அதை ஒட்டி விட்டி காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு அந்த மனம் வந்து நம்மளை வந்து வெளியையும் நிர்மாணிக்குது, நம்மளையும் நிர்மாணிச்சுக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரத்யேகமான அந்த உறவு மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? நீங்கள் கரெக்டாக சூட் ஆவீங்க அந்த இடத்துக்கு. இன்டர்வியூக்கு போனால் முதல்ல தான் வந்து அந்நியமாக தெரியும் இந்த ஜாப் நம்மளுக்கு கிடைக்குமான்னு நம்ம ஏக்கத்தோடு போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னே கர்வ் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் விட்டு போகிறதே அவங்களால தாங்க முடியாது வேலையை விட்டு, கரெக்டாக? அப்படி ஆகிடுறது இல்லை, அந்த மாதிரி பொருந்திடுது இல்லை. அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி மனம் வந்து அவனை தள்ளிகிட்டே போகுது. ஒவ்வொரு மனிதனையும் வந்து தள்ளிக்கிட்டு போகுது. எதுக்கு தள்ளிட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அல்டிமேட்டை தான் நம்ம வந்து தலைப்பாகவே கொடுத்துருக்கோம். என்ன தலைப்பு? செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் த சோல் பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பர்த். ஹியூமன் பர்த், தன்னை அறிதலே மனித பிறவியின் லட்சியம். மனிதனாக பிறந்தவன் வந்து தானுன்னு ஒரு பூரண பொருள் இருக்கு. ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன் இல்லை. இப்போ இந்த காலத்து விஞ்ஞானத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிராஃபிக் ஜோனு, எல்லா முக்கியமான சூப்பர் மார்க்கெட்ஸு, ஜங்ஷன்ஸு, எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து சிசிடிவி கேமரா பதிச்சு வச்சுருக்காங்க. அது எதுக்கு பதிச்சு வச்சுருக்காங்க? குற்றம் நடக்கும்போது, தவறுகள் நடக்கும் பொழுது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் பொழுது, அதுவும் வந்து யார் காரணம் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் டேட்டாவும் வேணும். இந்த ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக் வந்து புழங்க ஆரம்பிச்சிருக்கு, இதை அகலப்படுத்தணுமா, இன்னொரு இதுக்கு இன்னொரு ஜோடியாக இன்னொரு ரோடு போடணுமா அப்படின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து கண்காணிப்பு கேமராவை பொருத்திருக்காங்கல்ல, சிசிடிவி கேமரா. அதை போல் வந்து
இறைவனுடைய மகா சக்தி வந்து மனம். அந்த சக்தி வந்து சர்வசாதாரணமாக அந்த இறைவன் சொல்லப்படுற அந்த சந்நிதியில் அவனுடைய பவர்லேயே அவனுக்கு அந்நியமாக இல்லாமல் உற்பத்தி ஆகுது. புரியுதுங்களா? அவனுக்கு அந்நியமாக இல்லாமல் உற்பத்தி ஆகுது. இப்போ எல்லா கேட்ஜெட்ஸும் எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக்காக இருக்கட்டும், எல்லா கேட்ஜெட்ஸும் கரண்ட்டு தானே அடிப்படை, எலக்ட்ரிசிட்டி தானே அடிப்படை. அதே போல் ஆன்மசக்தின்னு ஒரு சக்தி இருக்குது. அதை வந்து நம்ம மனித சமுதாயம் வந்து தூக்கத்தில் தினம் அனுபவிக்கிறோம். அதுதான் நிலைக்கணம், அதுதான் பிரம்மாண்டமான பெரிய பொருள், பரம்பொருள்ன்றாங்க. சமஸ்கிருத வார்த்தை பரம், ஈகம்னா இது, பரம்னா அது, மேல், மேல்னு அர்த்தம், மேலானன்னு அர்த்தம். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் அப்பரம்னுவாங்க சமஸ்கிருதத்தில். அப்பரம்னா கீழானதுன்னு அர்த்தம், பரம்னா மேலானதுன்னு அர்த்தம். அது என்னது மேல், மேல்னா வந்து மேல்னா என்ன சொல்ல வராங்கன்னா, கீழானது எல்லாம் வந்து புத்தியிலேருந்து ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? புத்தியிலேருந்து ஆரம்பிக்கிறதெல்லாம் கீழான சக்திகள். அப்படின்னா நம்ம எழுந்துக்கிறதே புத்தியில் தான் எழுந்துக்கிறோம். நீங்கன்னு சொல்கிற ஸ்ரீகாந்த்து உங்களுடைய உறவுகளாகவும் உங்களுடைய திறமைகளாகவும் நீங்களாகவுமே உங்களை எழ வைப்பது அந்த பதிவுகள். அது எழும் இடம் வந்து புத்தியில் கவனமாக நாட்டமாக, அதுதான் நீங்கள் ஸ்ட்ரக்சர்னாலே அதுதான். இது வந்து கீழான சக்திகள். அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தியிலேருந்து புத்தி வந்து தன்னை விரிச்சிக்கிற ஒரு டேட்டா ப்ராசஸிங் சென்டர் வந்து மனம். புத்தியே மனமாக விரியுது. புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு ஒரு இதுக்கு ஒரு பீச்சுக்கு போகணும்னா அங்கேருந்து வரும்பொழுதே பார்க்குறீங்க, ஒட்டு மொத்தமான ஸ்பாட்டை பார்க்குறீங்க, அந்த இடம் நல்லாயிருக்கு நம்ம அந்த பக்கம் போயிடலாம் எல்லாரும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு காரணம் இருக்கு போகிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒட்டுமொத்த வியூவை வந்து மனம் புத்தி வந்து ஜட்ஜ் பண்ணுது. எப்போவுமே புத்தி கண்ட்ரோல் எடுத்துக்குது. அதை கண்ட்ரோலை எடுக்க வைக்கிறது பேர் வந்து அகந்தை. அகந்தைன்னா என்ன, ஒரு மாதிரி வந்து கம்ப்ளீட் இன்சார்ஜ் மாதிரி இருக்கிற ஒரு நான் பாவம், ஐஎம் ஃபீலிங். அந்த ஐஎம் ஃபீலிங் வந்து நேரடியான ஃபங்க்ஷன் எதுவும் பண்ணுறதில்ல, ஆனால் ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையாகவே அதுதான் வாழுது. அதுதான் என்ன பண்ணுதுன்னா வந்து அதனுடைய வீரியத்துக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய பவர்ஃபுல் ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இருக்கிறது தான் புத்தி. புரியுமா? யாரோ ஒருத்தர் இருக்கார் ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட்டு, அவரே வந்து அது இதுன்னு வச்சுங்க, அது என்னன்னு சொல்கிறது, கிங்டம், ராஜா மாதிரினு வச்சுங்க. அவரே வந்து பல தொழில்களையும் நிர்வாகம் பண்ணுறாருன்னா, ஸோ அவருக்கோசரம் ஒரு விதமான தொழிலை ஒருத்தர் ஒரு 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 கார்பரேட் வைஸ் பிரசிடென்ட் ரன் பண்ணுறார். அவர் கீழே இருக்கிறது மனம், அந்த மனத்துக்கு கீழே இருக்கிறது கர்ம இந்திரியங்கள், உடம்பில் இருக்கிற அசையும் இந்திரியங்கள், அப்புறம் ஞான இந்திரியங்கள். ஞான இந்திரியங்கள்னால் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொடுகை உணர்ச்சி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக மைண்டே அந்த இந்திரியங்களாக வெளில வருது. மைண்டே வந்து ஞான புலன்களாக வெளியில் வருது. அந்த ஞான புலன்கள் கீழே ஒட்டுமொத்த உடல் அசைவுகள், பாடி லாங்குவேஜ் பூரா, பேச்சு திறமை முதற்கொண்டு பாடும் திறமை முதற்கொண்டு, ஒரு ஆலாபனை பண்ணுறோம், ஒரு பாட்டை வந்து நல்லா பாடுறோம்னா வந்து காதுக்கு வந்து நல்ல ஞானம் இருக்கணும், சூக்ஷம ஞானம் இருக்கணும் இல்லையா? காதுன்ற அதயம் அவன் வந்து சூக்ஷமாக அந்த ராகத்தை ஆலாபனை பண்ணி பண்ணி மெருகேற்றி தன் குரலே தனக்கு எப்படி கேட்குறதுன்னு இது பண்ணி பண்ணுது இல்லைங்களா? அதனால் அது ஞானப்புலன். பாடும் வாய், நாக்கு, ஒலி எழுப்பும் பேச்சு, அந்த பாடல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்மேந்திரியங்கள். அஞ்சு கர்மேந்திரியங்கள் இருக்குது. அஞ்சு கர்மேந்திரியங்கள் மூலமாக, அஞ்சு கர்மேந்திரியங்கள் மூலமாக ஞான புலன்கள் வந்து மனமே ஞான புலன்களை கண்ணுக்காத தூரத்தில் வந்து ஒரு ஆடு இப்படி கிராஸ் பண்ணுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணுறீங்க, கால் ஆட்டோமேட்டிக்காக போகிறது, கண் பார்த்ததை கால் பண்ணுறது. கண் பார்த்து சமையல் கற்றுப்பாங்க கரெக்டாக, காதில் கேட்டு பாட்டு கற்றுப்பாங்க. புரியுதுங்களா? எல்லாம் வந்து டேட்டா ரிசீவிங் சென்டர்ஸ், போர்ட்டல்ஸ்னுவாங்க உங்கள் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் இல்லையா, அந்தந்த போர்ட்டல்ஸ், அந்தந்த போர்ட்டல்ஸ் வழியாக இட் இஸ் கிராஸ்பிங் ஆல் த நாலெட்ஜ் த்ரூ ஆல் த ஃபைவ் பவர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ், பவர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அந்த மாதிரி இது வந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மனமே.
மனம் வந்து வெளியில் தெரியாது. ஆனால் உங்கள் உருவமாக இருக்கிற கர்மேந்திரியங்களுடைய அசைவு பாடி லாங்குவேஜ் தெரியும். நீங்கள் பேசினா தான் உங்கள் எண்ணம் வெளிப்படும். நீங்கள் சொன்னால் தான் உங்கள் ஆசை வரும். நீங்கள் சொன்னால் தான் உங்கள் வருத்தம் தெரியும். புரியுதுங்களா? இந்த விஞ்ஞானத்தை வந்து அந்த விஞ்ஞானமாக வந்து இது நாள் வரைக்கும் அணுகலை. அந்த காலத்தில் அந்த விதமான ஒரு நுட்பம் இல்லை, தொழில்நுட்பமும் இல்லை. இந்த மாதிரியாக உதவிக்கு வர கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் இல்லை, மற்ற சயின்சஸ் இல்லை. அதை வந்து பகவான் வந்து அறுதிட்டு வந்து இந்த பிரபஞ்சமாகவே வந்து எழுந்து நிற்கிற அந்த இறைசக்தி உற்பத்தி ஆகிற இடம் மனிதன்கிட்ட தான். மனிதனால் அதை வந்து உணர்ந்துட முடியும். அவன் வந்து அந்த இறைவனாகவே இங்கே இருந்துன்னு இருக்கான். அவனுக்கு ஒரு ஞாபகத்தை தூண்டணும். அந்த ஞாபகத்தை தூண்டுறதுக்கு அவனுக்கு வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னா, வழக்கமான அவனுடைய பதிவுகள் மூலமாக நல்லது கெட்டது, இன்ப துன்பங்கள், மேன்மை கீழ்மைகள் அப்படின்ட்டெல்லாம் அவனை வெளிப்பட வைக்குது. வெளிப்பட வைக்கும்போது அது துன்பம் வரும்பொழுதெல்லாம் என்ன பண்ணுறது, துன்பம் வந்து பாடம் கொடுக்க ஆரம்பிக்குது. யார் வெளிப்படுறது? புத்தி தான் வெளிப்படுறது. பதிவுகளை கொண்டு கொடுத்துட்டு வெளில விரிக்குது. மனம் மூலமாக விரிக்கும் பொழுது அப்போ வந்து ஒருத்தர் வந்து அவங்கள வந்து அவமரியாதை பண்ணுறாங்க, அவமதிப்புக்கு ஆட்படுத்துகிறாங்க. அப்போ வந்து என்னடா இது, நம்ம நல்ல எண்ணத்தில் தானே பண்ணோம், இவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்களே, நாம் புரிந்து கொள்ளப்படவில்லையே அப்படின்னு ஏக்கம் வருது. அப்படின்னா திருப்பி நாம்ன்றதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுட்டோமா? புரியுதுங்களா? அதனால தான் பகவான் என்ன பண்ணிட்டார்னா, கிளியராக வந்து எல்லாத்துக்கும் மூலம் மற்றவர்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக வேறுபட்டார். தேவாரம் இயற்றிய அத்தனை அடியார்களும், நால்வர்களும், 63 நாயன்மார்களும், நம்ம சேக்கிழார் மூலமாக தேவாரம் எழுதப்பட்டது இல்லையா, எவ்வளோ 17 மறைகள் இருக்குல்ல. திருமூலர் வந்து இதை எழுதினார், அவருடைய திருமூலனுடைய பாடல்கள் திருமந்திரம்னு பேர். அது பூரா கிட்டத்தட்ட 3000 பாட்டு இருக்குது கலெக்ஷன்ஸ் பூரா. அவர் பூரா கொடுத்ததெல்லாம் இன்னர் சயின்ஸ் தான், எல்லாருமே இன்னர் சயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா சர்வசகஜமாக வந்து தானுன்ற வார்த்தை வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. தான் வேறு, நான் வேறு. நான்ன்றது இந்த டெக்னாலஜி, இந்த ஸ்பெக், எந்த ஸ்பெக்கு, புத்தியிலேருந்து ஆரம்பித்து டவுன் டு யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒன்றத்தை பிடிச்சி அதை போய் சாப்பிட போகிறீங்க, ஒன்றத்தை பிடிச்சி அந்த பொருளை வாங்க போகிறீங்க, அதை எதுவும் அனுபவிக்கிறவராக உங்களை வந்து உங்கள் மனம் வந்து நினைக்க வைக்குது. நீங்கள் அடைந்தவராக உங்களை திருப்தி உற வைக்குது. அப்படிலாம் பண்ணுறதெல்லாம் இந்த ஸ்பெக்கு. இதெல்லாமுமே கீழான உணர்ச்சிகள். இதுலேருந்து என்ன பண்ணாங்க நம்ம இவர் திருமூலர், எல்லா நாயன்மார்களும் அப்படி தான் எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இந்த சைடே வராமல் மேலே பற்றியே சொல்லிட்டு வந்தாங்க. புரியுதுங்களா? பரம், தானை பற்றியே சொல்லிட்டு வந்தாங்க. தான்ன்றது புத்திக்கு பின்பக்கம் இருக்குது, புத்தி அதுலேருந்து தான் வருது. தான் நிஜமாக இருக்கிற இடம் தூக்கம். தான்ன்ற பொருள், ஆன்ம பொருள் முழுமையாக இருக்கிற இடம் வந்து தூக்கம், ஆழ்ந்த உறக்கம், ஆழ் உறக்கம். அங்கே தான் அது வந்து தொலங்கிக்கிட்டே இருக்குது. தினம் உபதேசம் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்குலாம். புரியுதாமா? ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், முக்கியமாக மனம் கொண்ட, மனம் நல்லா எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கிற இடம் மனிதன்கிட்ட. அஞ்சறிவுகிட்ட மனம் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை. அவைகளும் வந்து இறைவனுடைய சொரூபங்களே, ஆனால் அவைகளுக்கு அறிவதற்கு உண்டான அந்த மனம் இல்லை. மனம்னு சொன்னாலே வந்து இரட்டைகள். புரியுதுங்களா? அதை வந்து மனிதனுக்கு தான் சொல்லுவோம், ஒரு டாக்ஸ் மைண்டுன்னு சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? ஆனால் அந்த டாகு கூட வந்து, டஸ் டாக் ஹாவ் புத்தா நேச்சர் அப்படின்னு கேட்பாங்க ஜென்னில். ஒரு நாய் வந்து, நாய்கிட்ட ஆன்ம பொருள் இருக்கா, பொறுமா இந்த தான் இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. எஸ் பட் இட் டசன் நோ. புரியுதா? அதுக்கு ஃபஸ்ட்டு நாயினே தெரியாது, தான் வந்து ஒரு நாய் இனம் அப்படின்னு தெரியாது அதுக்கு. ஆனால் அதுவும் ஆன்ம பொருள். ஆனால் நான் இந்த இனம், நான் இப்படி இருக்கேன், அவர் வேற மாதிரி இருக்கார் அப்படின்றதில் ஆரம்பித்து கம்பேரிசன், காம்படிஷன், அதனால் வர துக்கங்கள் எல்லாம் அனுபவிக்கப்படும் போது அந்த மனம் வந்து நெருக்குதலுக்கு ஆட்படுகிறது. புரியுதா? நம்ம நம்பி வந்து நல்லபடியாக நடந்துட்டுருக்கும்போது இஃப் வி ஆர் மிஸ் அண்டர்ஸ்டுட். புரியுதா? அப்போ வந்து நம்மளை தப்பாக நினைக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுறோம், தாக்குதலுக்கு அடையிறோம். அப்புறம் எதிர்பார்த்து தாக்குதலுக்கு அடையிறோம்.
புரியுதுங்களா? அப்படின்னு பல விதங்களில் வந்து நம்ம செய்கைகளை நம்ம நம்புகிறோம், நம்ம எண்ணங்களை நம்ம நம்புகிறோம், நம்ம உணர்ச்சிகளை நம்ம நம்புகிறோம். பட் உணர்ச்சியை நம்புறவன் யார்? எண்ணங்களாக இருப்பவன் யார்? செயல்களை செய்பவன் யார்? அது என்ன உடம்பா? புரியுதுங்களா? ஸோ மொத்த விஞ்ஞானத்தை என்ன பண்ணாங்க, இந்த உணர்ந்தவர்கள் வந்து எல்லாமுமே வந்து அங்கேருந்து வருது, இங்கேருந்து தோன்றாத பொருள், ஆனால் அதுதான் எல்லாம், அதுலேருந்து தான் வருது. இதுக்கு ஒரு லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது, இதுக்கு ஒரு இருப்பு கிடையாது. அதுக்கு தான் சொன்னேன், எல்லா கம்பெனியும் அந்த ராஜாவே நடத்தினார்னா ராஜா தானே ஓனர், இவங்கள்லாம் எம்ப்ளாயீஸ் இல்லை. புரியுதுங்களா? அந்த மாதிரி இங்கே ஏக சக்கராதிபதியாக ஒரே ஒரு பொருள் இருக்கு, அதுதான் அந்த தான். அந்த தன்னை அறிதலே மனித பிறவியின் லட்சியம் அப்படின்னு போட்டு எனக்கு இது சின்ன வயசுலேருந்தே, எனக்கு 12 வயசுலேருந்தே இது வந்து சகஜமாக வந்து இதுதான் இம்பார்ட்டண்ட்டு, இதை தான் வந்து ஒவ்வொரு மனிதனுமே அனுபவிக்கணும், வாழணும். ஏன்னா வந்து நம்ம வந்து மனத்தாலேயும் புத்தியினாலேயும் ரொம்ப வந்து எங்கேயோ வெளில வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மனமும் புத்தியும் நம்ம என்ன பண்ணுதுன்னா உடம்ப சார்ந்து தான் இருக்குது, அந்த உடம்ப சத்தியம்னு நினைக்குது. ஸோ அந்த உடம்பு மூலமாக வாழ்கிற உயிரை சத்தியம்னு நினைக்குது. அந்த தப்பான இடங்களில், தப்பான இடங்களை நீங்கள் நம்பும் பொழுது, உங்களுடைய உடம்பை நம்பும் பொழுது, உடம்பு உங்களை ஏமாத்துது, விட்டு கொடுக்குது. கரெக்டாக விட்டு கொடுக்குதா இல்லையா? நீ போய் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு இன்டர்வியூலையோ இல்லாட்டி ஒரு மீட்டிங்லையோ நீங்கள் கிளம்புவீங்க, எல்லாம் ஜாட் அவுன் பண்ணி தான் கிளம்புவீங்க. இன்னமும் உங்கள் மூடே உங்களை அப்செட் பண்ணும். புரியுதா? என்னப்பா நீ நல்லா பண்ணுவியே, என்னப்பா நீ சொதப்பற அப்படின்னு கேட்குற லெவலுக்கு நம்மளே பண்ணிக்கிட்டு இருப்போம். கரெக்டா? விட்டு கொடுக்கும், அது உடம்பு விட்டு கொடுக்கும், பேச்சு ஸ்டாமர் ஆகும். அப்போ எண்ணங்கள் விட்டு கொடுக்குது, சில சமயங்களில் புத்தி விட்டு கொடுக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே எல்லாமே உடல்கள், தோற்றத்துக்கு வந்திருக்கிற ஒரு உணர்ச்சி வந்து ஒரு உடல், அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதும் போதே வந்து கான்ஃபி மனசில் வச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல, இது இங்கே போட்டால் அது அங்கே அப்படி வரும். அவனுக்கு வந்து அந்த தேவை இருக்குது, அந்த தேவையை மீட் பண்ண முடியுமா? அந்த ஆம்பிட்டை விட்டு நீங்கள் போக மாட்டீங்கல்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது. உங்களோட எண்ட் யூசர் தான் உங்களுக்கு முக்கியம், அது மூலமாக அவன் பலன் அடையணும். அவனுக்கு எழுது, அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு லைனும் அதை நோக்கி தானே போகணும். இங்கே வந்து நம்மளுக்கு நம்ம ப்ரோக்ராமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனால் அந்த ப்ரோக்ராமை விசாரிக்காததுனால அதை நம்பி நம்பி ஏமாறுறோம், நம்பி ஏமாறுகின்றோம். அப்படி ஏமாந்து ஏமாந்து என்ன ஆகுதுன்னா வந்து கடைசியாக விட்டு கொடுத்தல்ன்றது வந்து தினம் தூக்கம் மாதிரி நடந்துட்டுருக்கிற இறப்பு ஒரு நாள் நிஜமாகவே நடக்குது. அந்த உடம்புக்கு தூக்கமும் இறப்பும் ரெண்டு கிடையாது, ரெண்டும் ஒரே நேச்சர். இங்கே வந்து பாடி வந்து அடுத்த நாள் வந்து முழிச்சுக்க போகுது, அங்கே வந்து பாடி இருக்காது. ஆனால் அந்த எண்ணங்களே வந்து உயிரோடு இருக்கும், அந்த வீரியங்கள் உயிரோடு இருக்கும். இங்கே யாருமே வந்து மனதால் சாவதில்லை, புத்தியில் சாவதில்லை, உடலில் தான் சாகிறார்கள், உடலில் தான் தூங்குகிறார்கள், உடலில் தான் விழித்துக்கொள்கிறார்கள், உடலுக்குத்தான் விழித்துக்கொள்கிறார்கள், உடலுக்குத்தான் பிறக்கிறார்கள், பௌதீக உடலுக்கு. அந்த பௌதீக உடலாக இருப்பதே மனம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு இடன் சயின்ஸ் மாதிரி இருக்குது, அதில் ரகசியம் எதுவும் கிடையாது. இந்த இந்த நடுவில் வந்து இவனுக்கு என்னென்ன தன்னை தெரியாமல் தான் எதிர்பார்க்குறத மாத்திரம் வச்சுக்கிட்டு அவன் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குறத வந்து நிஜமாக நான் யார் இந்த கேள்வியாக அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று ஒன்றுத்துலையும் ஏமாறும் பொழுது அவங்க நினைக்கிறதே என்னடா இது இப்படி எதை எதைத்தாலும் வந்து இதுவாக போய் முடியுதே, எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலையே. அப்போ வந்து எதிர்பார்ப்பவனை பார்க்கணுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி ஆன்மீகமும் இங்கே போகல. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எதிர்பார்ப்பவனை பார்க்க தெரியுமா அவனுக்கு? சின்ன வயசுல ஒரு நல்லா படிக்கணும்னா புக்கெல்லாம் காலில் படக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமா, அது என்னாச்சு? எனக்கு சின்ன பேப்பர் கூட படக்கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கேன். தப்பான்னு சொல்ல முடியாது, தப்பான்னு சொல்ல முடியாது. பயம் அதிகமாயி ஆமா பேப்பர்லாம் அந்த ஒரு அந்த ஒரு பழக்கம் இருந்தது சின்ன வயசு. ஆமா,
ஏன்னா அது வந்து உங்களுக்கு உள்ள உங்களை வந்து அது ஏதோ உபதேசிக்குது. அந்த பேப்பர் வந்து ஏதோ ஒரு வரிகளை கொண்டது, அந்த வரிகளுக்கு பின்னாடி அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தம் மூலமாக ஏதோ நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்லாம் புனிதமானது, கரெக்டா? அதுதானே எதுக்கு நம்ம சரஸ்வதி பூஜைக்கு வந்து எல்லா புஸ்தகங்களையும் வைக்கிறோம். அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைலாம் அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ஒன்றுமே படிக்க கிடைக்க மாட்டோம், ஆனால் எல்லாத்தையும் வச்சு ஏன்னா எல்லாம் வந்து நம்மளை உள்திருப்பத்துக்கு உபயோகப்படுது. அதனுடைய என் பர்பஸ் அதுதாங்க, கோவிலே அதுக்கு தாங்க. எல்லா மதங்களும் அந்தந்த மதங்கள் அந்தந்த மகான்கள் வந்து இப்போ அந்த காலத்தில் அப்படி தானே பண்ணியிருக்காங்க. ஒரு ஒவ்வொரு ஸ்தலமும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலும் வந்து நாயன்மார்களால் பாடப்பட்டது, ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஸ்தலங்கள். இப்போ இந்த பல்லவ சாம்ராஜ்யம்னு பேர், இந்த மகாபலிபுரம் இந்த ஏரியா பூரா பல்லவ நாடாக இருந்தது. அப்போ அந்த மகேந்திரவர்ம பல்லவன் அந்த மாதிரி பல்லவர்கள் ஆண்டார்கள். அப்போ வந்து திருமங்கையாழ்வார் இருந்திருக்கார். திருமங்கையாழ்வாரால் நிறைய ஸ்தலங்கள் இங்கே பாடப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? அவங்க என்ன பாடுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பொருள் வந்து இங்கே இருக்குது, எல்லாமா இருக்குது, ஒரு ஆகாசமாக இருக்குது, பஞ்சபூதங்களாக இருக்குது, சகலமாகவும் இருக்குது. அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கோவிலுக்குள்ளே நம்மளை மாதிரியே ஒரு விக்கிரகத்தை வச்சு ஸ்தாபனம் பண்ணுறாங்க. அது மூலமாக நம்மளுக்கு என்ன உணர்த்துறாங்கன்னா, அதுவும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் இருக்குது. கோவில் வாசலில் கோபுரம் இருக்குது. ஒரு நாலு பிரகாரங்கள் அஞ்சு பிரகாரங்கள் தாண்டி உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி ஆரத்தி பண்ணி தேங்காய் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, கற்பூரம்னு சொல்லப்படுற இமீடியட்டாக பற்றிக்கொள்ளக்கூடிய, புரியுதுங்களா, கற்பூர புத்தின்னு வாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த சாமி அப்படியே காமிக்கிறாங்க. ஃபியூ செகண்ட்ஸ் தான். உள்ளே வேறு சாதாரணமாக எல்லா கோவில்கள்லையும் உள்ள எலக்ட்ரிக் லைட் போட்டிருக்க மாட்டாங்க, வெறும் இந்த விளக்கு நெய் தீபங்கள் தான் போட்டிருப்பாங்க. நெய்யிலையும் எண்ணெயிலையும் ஏற்றி இருக்கிற விளக்கு தான் போட்டிருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம வாங்கிட்டு போகிற அர்ச்சனை தட்டிலேருந்து எடுத்து கற்பூரத்தை வச்சு இதெல்லாம் வச்சு ஒரு செகண்ட் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இது என்னன்னா வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது ஆன்மீகம். உன்னுடைய புத்தி வந்து உள்ளே இருக்கிற இருட்டு மாதிரி இருக்கிற அந்த பொருளை காமிக்கணும், விளக்கணும். சாதாரணமாக புத்தி எப்படி இருக்குது, நம்ம வாசல்லேருந்து நுழையும் போதே ஏகப்பட்ட உணர்ச்சி மயமாக நுழங்கும். ஒரு வெயிலில் போய் இறங்கினோன்னா டக்குன்னு ஓடி போய் நிழலில் நிற்கலாமான் தான் தோணும், சாமி வந்து முக்கியமாக தோணாது, புரியுதுங்களா? அப்படி ஒன்று ஒன்றும் உடம்பு உணர்ச்சிகள், மன உணர்ச்சிகள், சௌகரியங்கள், அசௌகரியங்கள், அதை புரடிக்கிட்டே உள்ளே போகிறோம். உள்ளே போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சாமி உள்ளுக்குள்ளே இருக்கிறவர் மாதிரி. அப்படின்னா என்ன, இந்த உணர்ச்சிகள் எல்லாம் கீழான உணர்ச்சிகள் எல்லாமே, அதாவது வெயில்னால துன்பம், நிழல்னால இன்பம், மழையினால துன்பம், மழையினால இன்பம், குளிர்னால துன்பம், குளிர்னால இன்பம், இது எல்லாம் வந்து ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற அந்த தானில் வந்து இல்லவே இல்லை, கரெக்டா? ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்குமா அது, அந்த தானில் வந்து இந்த உணர்ச்சி இருக்கா? அப்புறம் இன்னொன்று கேட்குறேன், வெயில் ரொம்ப சுடுது அப்படின்னு சொல்ற அந்த எண்ணம் கொண்ட அந்த வார்த்தைகளுக்கு மனத்துக்கு வெயில் இருக்கா? புரியுதா? அதாவது ரொம்ப சுடுது இல்ல, அத சொல்லுவது எது, அத பேசுறவங்க யார் சொல்லுங்க, ரொம்ப வெயிலா இருக்குல்ல, அத பேசுறது எது உங்ககிட்ட, உடல் அளவுல வாக்கு வார்த்தையா வருதுங்க, அந்த கருத்து எங்கிருந்து வருது, மனம் தானே, மனம் புத்தி தானே, வேற என்ன இருக்கு, சாஃப்ட்வேர்லேருந்து வரணும். சரி, அதுக்கு ஏதானும் வழி இருக்கா, திருப்பி அந்த மனத்தை எடுத்து காமிக்க முடியுமா? அந்த மனத்தை எடுத்து காமிக்க முடியுமா? உங்களை மனத்தளவில் யாரோ வந்து சந்தேகிக்கிறாங்க வச்சுங்க, நீங்கள் வந்து அதனால் கூனி குறுகிறீங்க வச்சுங்க, ஐயோ என்னை ரொம்ப படுத்துகிறாங்க, அதை எடுத்து காமிக்க முடியுமா, அந்த வழியை அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து காமிக்க முடியுமா, காமிக்க முடியுமா? ஏன்னா மனம்ன்றது வந்து அந்த சம்பவத்தோட உற்பத்தி ஆகி அந்த சம்பவத்தோட மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டுருக்கு, அதுக்கு வந்து தனி உணர்ச்சி கிடையாது. ஆனால் உணர்ச்சியை பற்றியெல்லாம் பேசுது, சரிங்களா? அதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள், அது குளிர் இருக்கா,
எவ்வளோ சில்லுன்னு இருக்குது அப்படின்னா விரல் வந்து சில்னஸாக ஃபீல் பண்ணும். ஐஸ் கட்டியை ரொம்ப நேரம் பிடிச்சிக்க முடியாமல் அப்படியே விடுவோம். ஐயோ பயங்கர சில்லுன்னு இருக்கு, என்னால் முடியல அப்படின்னு போட்டுருவீங்க. கைக்கு இருக்குது உணர்ச்சி, கையை அந்த உணர்ச்சியை ஃபீல் பண்ணுற அந்த சில்லுன்ற வார்த்தையை யூஸ் பண்ண அந்த மனத்துக்கு சில்னஸ் இருக்கா? அதுக்கு இல்லை. இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் அதே தான் இருக்க போகுது, எல்லாருக்கும் அதே வெயில் தான் தெரிய போகுது, எல்லாரும் வெயிலாக இருக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் மனமாக இருந்துட்டு மனமே தெரியலன்னுவாங்க, கரெக்டா? ஸோ அதுதான் இன்னர் சயின்ஸ். அது பூரா இன்னர் சயின்ஸ். அந்த இன்னர் சயின்ஸுக்கு வந்தால் தான் நாம் இன்னர் சயின்ஸில் ஊன்றி நின்று அம்மயமாக வாழ்க்கையை வந்து உள்பக்கமாக திரும்பி, புத்தியும் கடந்த பிரதேசம் அது, புரியுதா? அதில் வந்து மனம் வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, வழக்கமாக ரெண்டு மேஜர் ஹெட்டிங்கில் அது வந்து நம்ம வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எது ஆக்சுவலாக உங்கள் மனம் தான் நீங்கள், கரெக்டா? எண்ணங்கள் தானேங்க, நீங்கள் எல்லாத்தையும் பேசித்தானே ஆகணும், இவர் நீங்களும் பேசித்தானே ஆகணும். அப்போ தானே கம்யூனிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுடைய உடம்பு அசௌகரியங்கள், உடம்பு நலன்கள், அது எல்லாமே கூட வார்த்தையால் கன்வெர்ட் ஆகணும், கரெக்டா? ஸோ மனம், இந்த இந்த மனம் வந்து மன இந்த இந்த உணர்ச்சிகள், இந்த மனம்ன்றது வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை. இப்போவும் வந்து உங்களுடைய அசௌகரியத்தை பேசிக்கிட்டு போயிடுது, போயிடுது. ஐயோ ரொம்ப கொதிக்குது, கொதிக்குது, ஓடி போய் அங்கே போய் நிற்கிறோம், புரியுதா? வெயில்லேருந்து காலில் செருப்பு விடாமல் கிடுகிடுன்னு கோயிலை தாண்டி உள்ளே போயிடணுன்ட்டு ஓடி போய் ஒரு நிழலில் நின்ற உடனே உடனே அது வந்து உடம்பு உணர்ச்சி வந்து சப்சைட் ஆகிடுது, மனமும் அடங்கிடுது. இப்போ அதை பற்றி நினப்பு கூட இல்லை, அந்த நினப்பு யாருக்கு வந்ததுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டியவை இல்லையா? கை கழுவிட்டே இருக்கிறது, சந்தேகப்பட்டு எல்லாம் மனம் மனத்தை நம்ம பண்ணுறது பண்ண வேணாம்னு நினச்சி பயப்படுறது, குழம்பி நிற்கிறது, என்னால் முடியாதுன்னு நினைக்கிறது, எல்லாமுமே வந்து என்னால் முடியும். சத்தங்களை கேட்டதுக்கு அப்புறமேட்டு எனக்கு அதில் ஒரு இது ஒரு தெளிவு, அதான் இப்போ ஏன் அதை அது வந்து நம்மளை தாக்குதுன்ற அளவுக்கு தெரியுது. அது ஒரு சரி பண்ணுறதுன்றதோட அது அது ஏன் என் வாசனைகள்லாம் இருக்கு, வாசனைகள் தான் எல்லாம், சகலமும் பதிவுகள், சகலமும் பதிவுகள். சரி, இதை வந்து நீங்கள் அதாவது சரி பண்ண நினைப்பவர் வந்து அந்த ஸ்ரீகாந்த் யாரு? அதுவும் மனம் தானே, புரியுதுங்களா? ஏதோ சரியில்லாத ஸ்ரீகாந்தை மனம் மூலமாக, ஓகேவா? கம்பல்சிவ் டிசார்டர்ன்றீங்க, நியூராட்டிக்கா, அதாவது வந்து அந்த ரூமில் வந்து வாட்சை கொண்டு போய் அங்கே வச்சோமா, வச்சுருப்போம், ஆனாலும் திருப்பி சந்தேகம் வந்துடும், ஹாலில் வந்து திருப்பி போய் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருது, புரியுதா? திருப்பி போய் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருது. காரை சரியாக லாக் பண்ணோமா, வந்துடுவோம், மேலெல்லாம் வந்துடுவோம், வந்து வீட்டில் படுக்கவே படுத்துருவோம், திருப்பி போயிட்டு ஒரு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த பீப் சவுண்டெல்லாம் கேட்டுட்டு திருப்பி வருவோம், அப்படியே நிம்மதியாக இருக்காது. அது தப்பு ரைட்டு கிடையாது, அதில் நீங்கள் வாழணும், அது வாழ அதாவது ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் நம்ம நல்லா வாழணும். இப்போ இதனால் நடக்க போகிறது என்ன, தன்னை அறிதல்னால், தானே யாருன்னு அந்த பாதைக்குள்ள. அதான் நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாருக்கிட்டேயும் அதாவது நீங்கள் பெரிய பண்டிதர்களாக இருக்க வேண்டாம், பெரிய நம்ம சைக்காலஜிஸ்ட்டு நம்ம பேசலை, நம்ம சைக்காலஜிஸ்ட் ஆகிறதுக்கு விரும்பலை, நம்ம வாழ்க்கையை வாழணும், இந்த எடுத்த ஜென்மத்தை வந்து இங்கேயும் நல்லா வாழணும், உறவுகளோடையும் நல்லா வாழணும், அப்புறம் வாழ்கின்ற இவன்னு இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளோதான் இங்கே மொத்தமே பிறப்பே இவ்வளோதான். அதுக்கு வந்து உள்பக்கம்தான் நம்ம போய் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணுன்ற, நான் காத்தால சாயந்தரம் ரெண்டு தடவை வந்து உட்காந்து எழுந்த உடனே பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு வெறும் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அப்படியே என்ன படம் ஓடுதோ ஓடட்டோன்றேன் நான்.
ஒரு மணி நேரம் உட்காருங்க எல்லாரும். காத்தால எழுந்த உடனே ஒரு டைம் கிடைக்கும்ல, அந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் மாட்டுக்கு உட்காருங்க, உட்காந்து பாருங்க. அதாவது கண்ணை மூடிக்கிட்டும் பண்ணலாம், தலையை மாத்திரம் சாய்க்காதீங்க. இது வந்து சும்மா இரு நானற்ற தியானம்னே நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து சத்சங்கம் பூரா டிப்ஸ் இருக்குது. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் வந்து இன்னர் சயின்ஸ் வந்து இங்கே வாழறதுக்கும் எப்படி பண்ணுறது, என்ன அங்கே பண்ணீங்கன்னா இங்கே கரெக்டாக பண்ணுவீங்க. இப்போ வந்து நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டு வரேன்னா ஒவ்வொரு மில்லி மீட்டரையும் நான் கார் ஓட்டத்தை வந்து நான் அனுபவிச்சுக்கிட்டு ஓட்டுவேன். புரியுதுங்களா? பாட்டும் போட்டுப்பேன், ஏசியும் போட்டுப்பேன், நல்லா வந்து பாட்டுலையும் இருப்பேன். அவர் எப்படிலாம் ஆலாபனை பண்ணியிருக்கான்றதையும் அந்த நுணுக்கத்தையும் பார்ப்பேன். அவரோட ஸ்பிரிட்டுக்கும் போகும், இங்கே டிராஃபிக் கான்சியஸ்னஸும் போகாது. புரியுதுங்களா? எதுக்கு எது தடை கிடையாது. இங்கே இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற உள்ள இருக்கிற மனம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற பொருள் தான் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமா இருக்கிற பொருள், எல்லா இடத்துலையும் இருக்கிற பொருள், எல்லா மனித மனங்களாகவும் இருக்கிற மனம் தான் நம்ம மனமும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு க்ஷணமும் வந்து ஆழ்ந்து ருசித்து இந்த உணர்ச்சியை அப்படியே வாழ்வேன். கரெக்டாக நான் வந்து அங்கேருந்து ஒரு வண்டி எதிர்க்க வருதுன்னா எவ்வளோ ஆங்கிளுக்கு வந்து நம்ம திருப்புறோன்ற அளவுக்கு கான்சியஸ்னஸ்ஸு நல்லா இருக்கும், உணர்வில் இருப்பேன். கரெக்டாக அந்த அந்த ஒதுங்கி அப்படி போகிறது, இடம் கொடுத்து போகிறது, அந்த டிம் டிப் பண்ணுறது நைட் டைமாக இருந்தால், அப்புறம் சைடில் வந்து ரோட்டில் டென்ட் இருந்ததுன்னா, பள்ளங்கள் இருந்ததுன்னா, அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஏற்றி இறங்குறது, எந்த அளவுக்கு ஸ்லோ பண்ணுறது, இந்த ஸ்லோக்கே அழகாக க்ராஸ் பண்ணின்னு போக முடியுது, இப்படின்றதெல்லாம் எல்லா விஞ்ஞானமும் வந்து ஆக்சுவலாக இம்மெஷரபிள் பவர்ஸ் வந்து நம்மளுடைய மனம். அந்த மனம் ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுரூபம் வந்து ஆழ்ந்த உறக்க மாதிரி. டீப்பஸ்ட்டு சயின்ஸ் அங்கே இருக்குமா? அதை நோக்கிய பிரயாணத்துக்கு தான் நான் என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களை கழியுங்கள். அந்த கழிக்கிற தியானம், அந்த அந்த தியானத்தில் வந்து நீங்கன்ற சென்டரே இல்லை. அவர் என்ன பண்ணுறீங்க, ஏதானும் எண்ணம் வந்துடுச்சுன்னா, ஸ்ரீகாந்த் ஓகே இப்படி யோசிச்சுட்டுருக்கியா, யோசி, இந்த உணர்ச்சியோடு கோவப்பட்டுருக்கியா, கோவப்பட்டுக்கோ, ஐயோ அதை மறந்துட்டோமே இதை மறந்துட்டோமேன்னு உன்னை பரபரக்க வைக்குதா, பரபரக்க வைக்கட்டும், ஆனால் வந்து நீ எழுந்துக்காத. ஏன்னா நீ இப்போ உட்காந்து பண்ணுறது வந்து இந்த ஒரு மணி நேரம் நானற்ற தியானம். புரியுதுங்களா? அதில் என்ன நடக்க போகுது, ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை மறந்துட்டு, உங்கள் கம்பெனியை மறந்துட்டு, உங்கள் குழந்தைகளை மறந்துட்டு, நீங்கன்றதையே மறந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் ஒரு சாப்பாடை நல்லா ரசித்து சாப்பிட்ற மாதிரி ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் உங்களுக்காக உங்களோட வாழறீங்க. இதுதான் அந்த நானற்ற சும்மா இரு தியானம். புரிஞ்சுதுங்களா? நானற்ற அற்றன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து தூக்கத்துக்கு முன்னாடியும் அதை பண்ணணுன்றேன், தூங்கிறதுக்கு முன்னாடி, தூங்கி எழுந்த உடனே பண்ணணுன்றேன். ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பெரிய சங்கு மாதிரி இன்ப சுரூபமாகவே ஒன்று இருக்குது. எது தூக்கம், இந்த ஆன்மீகம் கிடையாது, இந்த கம்பல்சிவ் டிசார்டர் கிடையாது, நியூரோட்டிக் கம்பல்சிவ் டிசார்டர் கிடையாது, அதாவது செஞ்ச காரியத்தையே திரும்பி திரும்பி சந்தேகப்பட்டு செய்கிறது, குழம்பி நிற்கிறது, எந்த ஒரு மூமெண்ட்லையும் பூரணமாக வாழாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் எந்த தேவையும் இல்லை. மனிதனாக கூட நம்ம இல்லை, அங்கே என்னவா இருக்கோன்றது தான் வந்து நம்மளுடைய மெய்ஞானிகள். அந்த மெய்ஞானிகள்ன்றவங்க இந்த விஞ்ஞானியை போல கோடி கோடி மடங்கு நினச்சிக்கோங்க. இந்த உலகத்தில் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கார் வச்சுங்களேன், இப்போ வந்து வேர்ல்டு ஃபேமஸ் சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் வச்சுங்க, அவரை போல ஒரு மில்லியன் ட்ரில்லியன் டைம்ஸ் போட்டுங்க, அதுதான் ஒரு மெய்ஞானி. பொறுமா, அவர்கிட்ட நீங்கள் கவுன்சிலிங் வந்தால் எப்படி இருக்கும், அந்த கவுன்சிலிங் உங்களுக்கே நடக்குது. எதில், நானற்ற சும்மா இரு தியானத்தில். அந்த பொருள் தான் அழுந்த உறக்கம். அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ யாருக்கு பிரச்சனை, யாராகவோ இருக்கின்ற பதிவுகள். புரியுதுங்களா? அதுக்கு பேர் வந்து ஸ்ரீகாந்த், அதுக்கு பேர் மேகலா, அதுக்கு பேர் மைத்ரேயா, அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன், வெறுமை உட்காந்துப்பேன், வெறுமை உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு இவனை பற்றி என்ன வேணால் வரட்டும், எண்ணமாக வரட்டும், உணர்ச்சியால் பரபரக்கட்டும், ஏதோ ஒரு பத்து நாள் முன்னாடி சம்பவத்தை நினச்சிட்டு
ஐயோ ரொம்ப அவமரியாதை பண்ணிட்டாங்க, ரொம்ப நல்லா நடந்தது, அவங்க நம்மளை பெருமையாக நினைக்கிறாங்க அப்படின்னுட்டு தனக்குள்ளேயே ஏதோ ஒன்று குதிச்சு 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 பெருமையாகவும் சிறுமையாகவும் நல்லதாகவும் கெட்டதாகவும் இன்பமாகவும் துன்பமாகவும் எதெதுவாகவோ யார் யாராகவோ ஒரு தனி வஸ்துவை வந்து நம்ம வாழும்போது உருவாக்கிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். அதை ஃபஸ்ட்டு டைம் வந்து யாரை பற்றியும் கவலைப்படாமல் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி, புரியுதுங்களா, நான் இப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த சாதம் போட்டுக்கிட்டு இந்த பருப்பு சாதம் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன், உள்ளமாக சாப்பிட்றேன், அந்த நெய்யினோட மனத்தை நல்லா மூக்காலையும் நுகர்ந்து, லைஃப்பில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சாப்பாடே சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? சாதாரணமாக ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு இனிமேல் நீங்கள் அவருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி சாப்பாடை சாப்பிடுவீங்க? ஆமாம், இன்னும் கொஞ்சம் பருப்பு சாதம் போடுறியான்னு கேட்பீங்களா இல்லையா? சாதாரண சாதமே வந்து அவ்வளோ மணக்கும் இல்லையா? அந்த மாதிரி வாழற வாழ்க்கை தான் இந்த சும்மா நானற்ற சும்மா இறுதியானோம். அப்போ இங்கே வந்து சாப்பாடு மாத்திரம் இல்லை, நீங்கன்றதோட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதோடு நீங்கள் வந்து அதை திருத்தறதுக்கோ, அது பேர் வாழுதல். புரியுதா? உடனே வந்து ஐயோ நான் நேத்திக்கு 10 தடவை மறந்துட்டேன், இந்த சாவியை வைக்கிறது மறக்கிறது வைக்கிறது அப்படின்னு நிந்திக்கிறதுக்கு நீங்கள் உட்காரல. புரியுதா? அது இந்த இப்போ இந்த புக்கு மூலியமா நியூமராலஜி எல்லாம் படிச்சுட்டு ஒன்று நான் இது ரெண்டு நான் இது இந்த வேல்யூஸ் அதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன். இங்கே வந்து கொட்டி கிடக்குங்க, அதுதான் வந்து படிக்க வேண்டியது நம்மை. அது மற்ற ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நிறுத்திடுங்க, ஸ்டாப் எவ்ரி திங், வெளியிலேருந்து வருது எல்லாத்தையுமே நிறுத்திடுங்க, ஓயாமல் உள்ளே இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கணும். உங்களுக்கும் சொல்கிறேன் இவருக்கும் சொல்கிறேன், புரியுதுங்களா? உள்ளே இருக்கிறதுன்னா என்ன? இதுதான் காத்தால் நான் வந்து நான் வழக்கமாக எல்லாருக்கும் சொல்கிறது வந்து 24 மணி நேரமும் பண்ணுறது பேர் தான் வந்து தன்னை அறிதல். தன்கிட்ட தான் வந்து பிரம்மாண்டமே இருக்குது, வெளியில் இல்லை. புரியுதுங்களா? அந்த ஏன்ற லெட்டரில் அதனுடைய நம்பர்னுடைய மதிப்பில் இல்லை. அப்புறம் பேங்க்கில் நம்மளுக்கு வந்து ஓகே 5 கோடி இருக்குது அப்படின்ற வந்து நினைவில் இல்லை. கரெக்டா? 5 கோடி அங்கே இருந்தால் என்னம்மா, இங்கே நல்லா சாப்பிடணும் இல்லை, இங்கே அமைதியாக இருக்கணும் இல்லை. ஸோ எல்லாம் நினைப்பு தான், பணம் நினைப்பு, சொத்து நினைப்பு, திருப்தி நினைப்பு, எல்லாத்தையும் மீறின சுகம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த மனமே இல்லாமல் திருப்தியாக இருக்கிறவனும் இல்லாமல் ஏழைக்கும் ஒரே சுகம், நிறைய பேங்க்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறவனுக்கும் ஒரே சுகம். அந்த தூக்க சுகத்தில் ராஜா பிளாட்ஃபாரத்தில் வாழறவன் அப்படின்னு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆணு பெண்ணுன்னு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒரு செடி நம்பன்னு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நம்ம வீட்டில் நம்ம படுத்துட்ருக்கோம் இல்லாட்டி நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபாரத்தில் படுத்துட்ருக்கோம், ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலை இருக்குது, அதுதான் உச்ச ஆன்மீக பொருள், அதுதான் இறைவன் சந்நிதி. அது பகல் வேளையில் வீழ்ச்சிருக்கும் போது இல்லாமல் இல்லை, நம்ம தான் வந்து அதுக்கு தீவிரமாக வந்து நம்மளுக்குள்ளே திரும்பணும். இப்போ நீங்கள் யாரை கோட்டை விட்டுட்டீங்க? உங்களுடைய சொரூபத்தை கோட்டை விட்டுட்டீங்க, நீங்கள் உங்கள் சொரூபத்தை மறந்துட்டீங்க. புரியுதா? சொரூபம்ன்றது என்ன? ஆழ்ந்த உறக்கம். முழுசாக இருக்குமா, தனி பெரு நிதி, எல்லாரோட நிதியும் அங்கே தான் இருக்குது. இந்த உலகத்தை ஆள்றது முக்கியம் இல்லை, இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அதை விட பெருநிதி அது. ஏன்னா அந்த உலகத்தை ஆள்ற சக்கரவர்த்தி கூட அங்கே தான் உண்மையான சுகத்தை அனுபவிக்கிறார், அங்கே தான் அவர் முழு இருப்பில் இருக்கார். அங்கே வந்து எப்படி சுகம் அனுபவிக்கப்படுகின்றதுன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்த உடனே என்ன சொல்லுவோம், எல்லாம் தூங்கினேன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லுவோம், உடம்புக்கு சொல்லுவோம். தூங்கினவராக ஸ்ரீகாந்தை நினச்சிப்பீங்க, தூங்கின புத்தியாக ஸ்ரீகாந்தை நினச்சிப்பீங்க, தூங்கின உடம்பாக ஸ்ரீகாந்தை நினச்சிப்பீங்க, தூங்கின எண்ணங்களாக ஸ்ரீகாந்தை நினச்சிப்பீங்க. நம்மளுக்கு எண்ணத்தையும் புத்தியினுடைய முடிவெடுக்கும் தன்மைகளையும் திறமைகளையும் தாண்டி வந்து நம்மளுக்கு ஒரு பொருளும் தெரியாது. கரெக்டா? தெரிஞ்ச இடத்துல தானே நம்ம சொல்லுவோம். நம்ம என்னுடைய கம்பேரிசனே நம்ம வாழ்க்கையே கம்பேரிசன் தான். நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் அங்கே போகாத, அந்த கடைக்கு போகாத,
நான் லாஸ்ட் வீக் வேற ஒரு கடை பார்த்தேன், பெஸ்ட்டாகவும் இருக்கு சீப்பாகவும் இருக்கு அப்படின்னு பலவித குவாலிட்டிஸ்ட சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளே நம்ம வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி வித்தியாசங்களோட ரிலேட்டிவாக கிடைக்கிற ஒரு இன்ப துன்பம் கிடையாது அங்கே. முழுமை கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் தூங்கினாலும் ஆனந்தம், புரியுதுங்களா? அப்புறம் வந்து தூக்கத்தில் வந்து தூக்கத்தில் எப்படி இருக்கீங்க? நீங்களே இல்லை, மனம் இல்லை, எண்ணங்கள் இல்லை, அப்புறம் புத்தியில் எந்த அசைவுகளும் இல்லை. புத்தி மனம்ன்றதெல்லாம் வந்தது எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, உடம்புக்குள்ளே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இறைவனுடைய சக்திகள், இறைவனுடைய நேரடி சக்திமா. நீங்கன்றதே இறை சக்தி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இவரோட வச்சுட்டீங்க அந்த லிங்கை தூக்கி, போகுதா? நீங்கள் ஒரு ஒரு கெட்ட சிநேகிதத்தோடு நீங்கள் கெட்டு போயிட்டீங்கன்னா உங்களை அறியாமல் அந்த மொத்த கேடுக்கு அத்தனைக்கும் காரணமே அந்த நட்பு தான், கூடா நட்பு தான் அப்படின்னு பின்னாடி தெரிய வந்து தானே எப்படி இருக்கும். அந்த மாதிரி நம்ம அழியிறது எப்படி தெரியுமா? தேகத்தை வந்து புத்தி வந்து அந்த பொருள் நம்புது, புரியுதா? தூக்கத்தில் இருக்கிற அந்த பொருள் உண்மை பொருள், பரம்பொருள், மேலான பொருள், உன்னதமான பொருள், ஆனந்தமான பொருள், உணர்வான பொருள் அப்படின்னு எல்லாம். இதுக்கு உணர்வு அற்றத ஈவன் உயிர் கூட இங்க இல்லை, விஞ்ஞானம் நம்மளுக்கு சொல்லல. சொல்லுங்க, எந்த டாக்டர் சொல்றாரு? எப்படி போச்சுன்னே தெரியல இவருக்கு உயிர்னு வாங்க. எல்லாம் நல்லா இருக்கு ஆனா போயிட்டாரு. என்ன டாக்டர் முதல்லயே நீங்க கணிக்கலையான? இல்லம்மா, ஃபைனலா நாங்க காரியம் முடிஞ்ச பிறகுதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம், கிட்னி ஃபெயில்னு சொல்றோமே தவிர முன்னாடி கிட்னி ஃபெயில்யூர் ஆக போகிறதுன்னு எங்களுக்கு வந்து எந்த விதமான எங்களுடைய கேட்ஜெட்டில் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் அவங்க ஊடகத்தை நம்பிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? மெய்ஞானம் வந்து இந்த ஏரியாவே கிடையாது, உடம்பு சம்பந்தப்பட்டதே கிடையாது. அதனால தான் இறைவன் நேரடியாக சாம்ராஜ்யம் நடத்துகிறான். எப்படி நடத்துகிறான்? அந்த டாக்டரையும் சேர்த்து, ராஜாவையும் சேர்த்து, சக்கரவர்த்தியும் சேர்த்து, எல்லாரையும் போடு, எல்லாருக்கும் வாரிக்கோங்க, அள்ளிக்கோங்க, சுகமயமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை கொடுக்குறான். அந்த தூக்கத்தில் என்ன பொருள் எப்படி எந்த வடிவத்தில் இருக்கு, அது எப்படி மனிதனா நான் பாவமாக புத்தியிலையும் எண்ணங்களா உணர்ச்சிகளா ஆசாபாசங்களா உடம்பாகவும் உலகமாகவும் இறங்குது அப்படின்றதெல்லாம் உணர்ந்தவர்கள் ஞானிகள், அவங்க தான் குரு. ஏன்னா அதுதான் உண்மை பொருள், அது வந்து சத்பொருள், அது அந்த பொருளாகவே அவங்க ஆயிடுவாங்க. அவங்க என்ன எல்லாரும் என்ன சொன்னது என்ன, அவங்க வாழ்ந்த விதம் என்ன, நேரடியாக அப்படியே போ, இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் காணல் நீர், எல்லாம் வந்து ரெஃப்ளெக்ஷன் இருக்கும் ஆனால் உண்மையில் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து தாங்களும் வாழ்ந்து, அப்படி வாழ்ந்தவர் தான் பகவான் ரமண மகரிஷி. 15 வயசு 16 வயசுலேயே அவர் ஆட்கொண்டது அந்த பெரிய பொருள். நம்ம ஆட்கொள்றதுக்கு நம்மளும் வந்து குரு சந்நிதியை ஓயாமல் நாடி நிற்கணும், புரியுதாமா? சத்சங்கங்களை கேட்டுக்கிட்டே இருங்க, சதா தோஞ்சிக்கிட்டே இருங்க. அப்புறம் இந்த காத்தால் 1 மணி நேரம் உட்காருங்க. அப்புறம் அது என்ன ஆகும்னா, எண்ணங்களாக வருவீங்க, குழப்பங்களாக வருவீங்க, சந்தேகங்களாக வருவீங்க, சில சமயம் அருமை பெருமைகளாக நினச்சிப்பீங்க. எண்ணங்கள் சில டைமில் நல்லாவும் இல்லை, ஒரு சில எண்ணெல்லாம் வந்து அது வந்தாலும் நான் தவிர்க்கு யார் எப்படி வருதுன்னே தெரியல, அந்த மாதிரி. அதான் நீங்கள் வந்து எப்படி வருது ஏதா வருதுன்னு அந்த ஆராய்ச்சிக்கு போகாதீங்க, யாருக்கு வருதுன்னு பாருங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம அங்கே ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், எங்கே ஆழ்ந்த உறக்கத்தில். இப்போ எண்ணமயமாக இருக்கும், எண்ணமயமாக இருந்தால் ஃபஸ்ட்டு அதாவது இந்த பாதையை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். சீரியஸானா நான் என்ன சொல்கிறேன், நேர்மையாக எடுத்துக்கணும் சொல்கிறேன், சின்சியராக எடுத்துக்கணும். சின்சியராக எடுத்துக்கிட்டு அந்த 1 மணி நேரத்தை வந்து தப்பாமல் போடுங்க. அந்த 1 மணி நேரத்தில் எது வந்தாலும் வந்து வரட்டும், எடுத்த எடுப்பில் வந்து எந்த கேள்வியுமே கிடையாது, நம்ம கேட்கவே போகிறது இல்லைங்க, விட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம பண்ணுறதே என்னன்னு பேருன்னா சும்மா இரு, ஜஸ்ட் பி, சும்மா இரு, நடக்கிறது நடக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் தான் கவனிப்பவர்களாக இருக்கீங்க, இது ஆழ்ந்த சுகமயமாக இருக்கா இல்லையா? ரெண்டும் இறை சொருவம், ரெண்டு குழந்தைகளும், ரெண்டு குழந்தைகள் மாத்திரம் இல்லை,
எல்லாமே இருக்குங்க. இப்போ இருக்கிற இந்த புள்ளியில் இருக்கிற டைமு அது போய் டைம், ஆனால் அந்த ஸ்பேஸு அது உண்மை, ஸ்பேஸ் உண்மை, ஸ்பேஸ்னால தான் டைம் வருது. அந்த ஸ்பேஸ் பூரா பவித்திரமாக இறை சுரூபமாகவே இருக்குது, அது ஃபுல்லாக அனுபவிக்கிறது வந்து இவங்க ரெண்டு பேர் தான். நம்மளுக்கு நம்ம என்னவாக இருக்கும், நம்ம யார் யாராகவும் இருக்கும், என்னென்ன உணர்ச்சிகளாகவோ சந்தேகங்களாகவோ இருக்கும், அதுவும் உண்மை இல்லை. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த தூங்கிட்டு இருக்கிற குழந்தை மாதிரி தான் நீங்கள் காத்தால வந்து வெறும உட்காரணும். ஸ்ரீகாந்தை சீரியஸாக எடுத்துக்கூடாது, மேகலாவை சீரியஸாக எடுத்துக்கூடாது. என்ன பாதிப்பாக இருந்தாலும் போ, உள்ளே ஓடு, படம் ஓட்டு. ஓடலைன்னாலும் பேசாமல் இருக்கணும், ஓடிச்சுனாலும் பேசாமல் இருக்கணும். பார்க்கணும், பார்க்கணும், பார்க்கணும். பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா வரதெல்லாம் வீரியம் குறையும். இப்போ வழக்கமாக நம்ம வாழறது எப்படி, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம அஃபெக்ட் ஆகும். ஒரு எண்ணம் வந்ததுன்னா அஃபெக்ட் ஆகும். யாராவது ஒரு கருத்து சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை காதல், என்ன ரொம்ப டயர்டாக இருக்கு, நல்லாவே தூங்கிட்டு வந்திருப்பீங்க, என்ன மூஞ்சி ரொம்ப யூ லுக் வெரி டயர்ட் அப்படின்னு ஒரு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு அவர் என்னமோ சும்மா சொல்லிட்டு போறாரு. இன்னும் நம்மளுக்கு சீரியஸாக இருக்கும், கரெக்டா? இன்னும் இருக்கும் போல் இருக்கு, நல்லது. ஆமாம், மைண்ட் செட்டையே மாத்திடுவாங்க, கரெக்டா? அந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம், நம்ம மனமே பண்ணுது. அதனால தான் விடுங்க, என்ன உணர்ச்சி வேணால் வரட்டும், என்ன எண்ணங்கள் வேணால் வரட்டும், எந்த பிரச்சனைகள் வேணால் வரட்டும், எந்த துன்பங்கள் வரட்டும், இன்பங்கள் வரட்டும், ரெண்டுத்துக்குமே விடுங்க, விடுங்க, விடுங்க. ஆனால் 1 hour போட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல், ஏன்னா இது புத்தியினுடைய ப்ராக்டிஸ் இல்லை. புத்தியை கடந்த ஸ்தலத்துக்கு போகணுன்னா புத்தின்றது வந்து உபயோகத்திற்கு இங்கே வந்திருக்குங்க, அவ்வளோதான். கார் வந்து உங்கள் உபயோகத்திற்கு, புரியுதுங்களா? காரை நீங்கள் தூக்கிக்கிட்டு உங்கள் பெட்டில் பக்கத்தில் வச்சுக்க முடியாது, எதையுமே உள்ளே சேர்க்க முடியாது, புரியுதுங்களா? மனசுலேயே வச்சுக்கூடாது, அதை தான் நம்ம இப்போ பண்ணுறோம். அதனால் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியேறுகின்றன, அதை வந்து சில நாட்கள் அப்படியே பொறுத்துக்கிட்டு அப்படியே பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா அந்த காத்தால வேலையில் நீங்கள் பண்ணுறதுனுடைய இன்டென்சிட்டி, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாமல் எழுந்துக்கோங்க. அப்புறம் வேலையில் சகஜமாக ஈடுபட்டுருங்க, செய்தவர்களாக கூட நினைக்காதீங்க. ஆனால் அதனுடைய எசன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வேலைகளில் பாயும். நீங்கள் ஆக்சுவலாக 1 hour நல்லா சின்சியராக பண்ணிவிட்டு நீங்கள் எழுந்து அடுத்தது குளிக்க போகிறீங்க, வேறு ஏதாவது வேலை பண்ண போகிறீங்க, உங்கள் ஒய்ஃபோட பேச போகிறீங்க, அவங்க உங்களோட பேச வராங்கன்னாலே எங்கேருந்தோ இனம் புரியாத ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டு போனீங்கன்னா உண்மையாக ரிலேட் பண்ணுவீங்க, அப்போ எழும்புகிற வார்த்தை வந்து உண்மையான வார்த்தையாக இருக்கும். அதை நீங்கள் நினச்சிலாம் பேச மாட்டீங்க, உணர்வு ரூபமாக பேசுவீங்க, உணர்வு ரூபமாக செயல்களும் இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், இது நாள் வரைக்கும் மனத்தின் மூலமாக செயல்பட்டவர்களாக, இயந்திரகதியாக வாழ்ந்தவர்களாக, ஆஃபீஸ்னாலே ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும், அந்த அந்த ஜாபை பொறுத்து ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும், அந்த ட்ராவலை பொறுத்து ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும், குடும்பத்தை பற்றி ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும், மனைவியை பற்றி மைண்ட் செட்டாக இருக்கும், ஹஸ்பண்டை பற்றி மைண்ட் செட்டாக இருக்கும், அப்பாவை பற்றி மைண்ட் செட்டாக இருக்கும். எல்லா மைண்ட் செட்டும் உடையணும், ஏன்னா மைண்டே போய் பொறுமை. ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லை, அது உங்களோட அனுபவம், நான் புதுசாக சொல்லலை, அதுதான் தான். அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். எல்லா மைண்ட் செட்டும் உடையணும்னா நீங்கள் எவ்வளோ போடணும் பாருங்கள். மைண்டுன்றது தனியாக அப்படியே மைண்ட் செட்டாக மைண்ட் செட்டாக வரப்போகிறது இல்லை, எண்ணங்களாக தான் வரப்போகுது, உணர்ச்சிகளாக வரப்போகுது, அதெல்லாம் விடுங்க. அது முடிஞ்ச பிறகு அப்பா நல்லா முடிஞ்சது இன்னைக்கு அப்படி எதுவுமே கிடையாது, அது ஒரு மைண்ட் செட் ஆகிடும். நல்லா முடியல அதுவும் மைண்ட் செட் ஆகிடும். அது வந்து வாழ்க்கை ப்ரீதிங் மாதிரி, ரத்த ஓட்டம் போயிட்டே இருக்குல்ல, நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கல, ரத்த ஓட்டம் போகுது, மூச்சு ஓட்டம் போகுது இல்லை, அந்த மாதிரி வந்து உங்களுடைய பார்வை வந்து கூர்மையாகிக்கிட்டே போகணும். பொறுத்துக்கிற பார்வை, தாங்கிக் கொள்கிற பார்வை. யாரை தாங்கிக் கொள்கிறீர்கள்? உங்களுடைய எண்ணங்களை தாங்கிக் கொள்கிறீர்கள், உங்களுடைய உணர்ச்சிகளை, உங்களுடைய மைண்ட் செட்ஸ் அத்தனையும் நீங்கள் தாங்கிக்கிறீங்க. இது வந்து நேர்மையான உண்மையான ஒரு பார்வை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்கும். உண்மையான அன்பு வரும்மா, உண்மையான அன்பு வரும். அப்போ தான் உங்களுடைய நீங்கள் அவங்களுக்கு கணவர் அப்படின்ற அந்த கணவர் கதாபாத்திரம் மிளிரும். ஏன்னா உண்மை அன்பில் தான் நீங்கள் ரிலேட் பண்ண முடியும், கரெக்டாக நடிக்க முடியாதே. அதே மாதிரி உங்களுக்கும், அதே மாதிரி குழந்தைகள் கிட்டேயும், அங்கே நடக்கிறதெல்லாம் வந்து உண்மையான பாசம், உண்மையான நேசம், உண்மையான பரிவு, உண்மையான கருணை, உண்மையான இரக்கம், உண்மையான தயை, உண்மையான நெகிழ்ச்சி, உண்மை அன்பு, எல்லாம் உண்மை உண்மை உண்மை. அந்த உண்மையை ஒன்று சேர்த்துங்க,
இது நடக்கிறது. இது சிம்பிளிசிட்டி, நம்பி பண்ணணும். அந்த நம்பிக்கையே உங்கள் பார்வையாக கொஞ்சம் நாளில் மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் த்ரூஅவுட் மீதி ராத்திரி திருப்பி பண்ண போகிறீங்கள, அது வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாய ஆரம்பிக்கும் எல்லா இடத்துலையும். எல்லா இடத்துலையும் உங்களை வந்து யாரும் வந்து கம்பல் பண்ண முடியாது, நீங்களும் நிர்பந்திச்சிக்க மாட்டீங்க உங்களை. புரியுதா? பரவாயில்லையே, தப்பு பண்ணிட்டேன்னா, ஆமாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துப்பீங்க. தப்பு பண்ணிட்டேன், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், இல்லை நான் உன்னை நம்ப மாட்டேன், உன்னை நம்பி இந்த பொருள் வேலையை கொடுக்க மாட்டேன்னா, சரி வேறு யாராவது கொடுத்து பண்ணுங்க, நான் என்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் இல்லை, அவங்களுக்கு கீழே கீழே போயிடுவோம். இப்போ யார் வந்து சண்டை போட முடியும்? யார் ஒப்பீனியனும் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம ஒப்பீனியனும் நம்மளுக்கு வேண்டாம். புரியுதுங்களா? நம்ம மைண்டையே தகர்க்கிறோம். இப்போ ஜெயிப்போமா இல்லையா? ஷியூர் வின். என்ன ஸ்ரீகாந்த், ஆர் யூ கான்ஃபிடென்ட் நவ? என்னோட சன்க்கு வந்து 12 இயர்ஸ் ஆகுது. 12 இயர்ஸ் சார், 12 இயர்ஸ். நான் ரொம்ப பயப்படுறேன், மேக்ஸ்னாலே கொஞ்சம் அலர்ஜி. அந்த பயம்ங்கிறது வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படிம்பா. இப்போ அவனே நிறைய க்வெஸ்சன்ஸ் எடுத்துட்டு வந்தா தூங்கிடுச்சு. நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்தானே, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி தாட்ஸ் வருது, ஏன் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வருது, நான் கேட்கவாமா அப்படின்னு இருந்தா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, தூங்கிட்டோம். இந்த வயசுலயும் அந்த மாதிரி வரும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப யோசிக்கிறான் ஐயா. நம்மளும் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் யோசிப்போம், ஏதாவது சினிமா பார்த்தனா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும், அதே மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம், கொஞ்ச நேரத்துல அது டிமினிஷ் ஆயிடும் இல்லையா. அந்த மாதிரி கிடையாது, ஒரு 3-4 டேஸ் அது மைண்ட்ல ஓடும் அவனுக்கு. அத சீரியஸ் எடுத்துக்கறான், சீரியஸ் அத உண்மையா அட்டெண்ட் பண்றான், நேர்மையா இருக்கான் அவன் உள்ளுக்குள்ள அட்டெண்ட் பண்றான். இது இது அதாவது வந்து மனத்தினுடைய சுபாவங்கள் இதெல்லாம். இப்ப நீங்க வந்து அவன் பேர் என்ன? மனோஜ்குமார். மனோஜ்குமார், இப்போ வந்து உங்கள் உங்கள் மூலமாக அந்த மனம் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு மனோஜ்குமாரா. புரியுதுங்களா? இங்கே வந்து பெரிய பெரிய ஸ்ட்ரீமுங்க, இது ஒரு பெரிய நாடக மேடை, மனத்தினுடைய நாடக மேடை. அந்த மனத்தினுடைய நாடக மேடைக்கு காரணமாக இருக்கிறது ஆன்ம பொருள், தான் என்ற பொருள். புரியுதாமா? நம்மெல்லாம் இடம் மாறி வரோமா, ஆண் பெண்ணாக மாறுறதும், உறவில் வேற மாதிரி மாறுறதும், ஒரு ஜென்மத்தில் தங்கையாக இருந்தவள் இந்த ஜென்மத்தில் மனைவியாக இருந்தோம், இல்லாட்டி கணவனாக இருந்தோம், எந்த ஜெண்டர் வேணா இப்படித்தான் வரணும் அப்படி ஒன்றுமே கிடையாது. அந்த 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 எதை அந்த இதை வந்து டிசைட் பண்ணுறதே அந்த நான் பாவம். நான் பாவம் எண்ணத்தில் வந்து எனக்கு இப்படி ஆகுதுன்னு அப்படி நினைக்கும் பொழுது அதுக்கு என்ன பண்ணுது, அதனோட மாற்ற வந்து ஆன்ம பொருள்லேருந்து எடுக்குது, ட்ரா பண்ணுது, பவரை ட்ரா பண்ணுது, ட்ரா பண்ணி எனக்கு இது வேணும், இதை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஆன்ம பொருள் கொடுக்குது. புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும்ல, எல்லாத்தையும் ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வரலான்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல, அதனால் நீங்கள் எல்லாம் பேச விட்டு பார்ப்பீங்கல்ல. அப்படி ஆன்ம பொருள் இல்லை, சரி இவன் என்னெல்லாம் ஆசைப்படுறானோ கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த சுபாவத்தில் வந்து நீங்கள் வந்து அவரை 12 வயசுன்னு நினச்சி ஒரு சின்னவராகவும் நினைக்க வேண்டாம். புரியுதா? அதுக்குன்னு வந்து இப்போ நான் சொல்கிறதுனால வந்து யாரோ ஒரு பெரிய வயசான சோல் வந்து பக்குவமான சோல் அப்படி வந்திருக்கு, எப்படியுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பண்ணாமல் அவனை ஃபஸ்ட்டு வந்து காம் டவுன் பண்ண சொல்லுங்க. அவனும் இதை பண்ணலாம். இந்த 12 வயசு, நான் இந்த இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டின்றதே 12 வயசுலேருந்து மெய்ஞானம் தான் இனிமேல் ரூல் பண்ண போகிறது இந்த பிரபஞ்சத்தை. மெய்ஞானம்னு உண்மையான அறிவு, உண்மையை பற்றிய அறிவு. உண்மைன்னு ஒரு பொருள் இருக்குது, அது எங்கே இருக்குது? தூக்கத்தில் இருக்குது. அந்த அறிவை நோக்கி நம்ம இது நாள் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தோம், ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் படிச்சுட்டு இருந்தோம். படிக்க வேணாம்னு சொல்லலை, அது எல்லாம் சாப்பாடு, செக்யூரிட்டி, எல்லாம் ஏதோ ஏதோ எதை சார்ந்தது, மரணத்தினுடைய பயத்தை சார்ந்தது. கரெக்டாக? இப்போ அவன் எது எதுக்கு வந்து அவன் பயப்படுறான், போட்டியெலாம் அவன் நிற்கணும்னு பயப்படுறான். கரெக்டாக? பயம் எதை சார்ந்து வருதுங்க? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எப்போவும் ஒரு காம்படிட்டர் இருப்பான் அவனுக்கு, அவன் என்ன பண்ணாலும் அவனை தோக்கடிக்க முடியாது. புரியுதுங்களா? அவன் அறியாமல் வந்து அவனை எல்லாம் பிரைஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் வந்துச்சு, ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு, இன்ஃபீரியாரிட்டி. ஆமாம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் செட் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அவனுடைய ஸ்துதி வந்து ஸ்கூலில் பாடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் அந்த பையன்தான் அந்த பையன்தான் சொல்லும்பொழுது இவங்க பார்த்தா பசங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியலையே. எல்லாரும் ஆப்ஜெக்டிவாக மாட்டின்னு வந்தவங்க தானே.
அவங்கவுங்க சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் டீச்சர் மேக்ஸ் கிளாஸ் மேக்ஸ் டீச்சர் இருக்காங்க வச்சுங்க, அவங்க வந்து ஹெட்மாஸ்டர்ஸுக்கு ப்ரூவ் பண்ணணும், ஹெட்மாஸ்டருக்கு ப்ரூவ் பண்ணணும், ப்ரின்ஸிபலுக்கு ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய கிளாஸில் வந்து 100% ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்தது 100%ல் எவ்வளோ டிஸ்டிங்ஷன்ஸ், மெஜாரிட்டி டிஸ்டிங்ஷன்ஸ் என் கிளாஸ் தான், வேறு டீச்சர் கிடையாது அப்படின்னு அவங்க போட்டியில் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் ரூமில் ஒரே போட்டியை உண்டு பண்ணுவாங்க. இவன் எங்கேயாவது சோர்ந்து பண்ணால் கூட இவனை காம்ப்ளெக்ஸில் உள்ள தள்ளி பயமுறுத்தி என்ன போட்டிருக்கப்போ அவனை பாரு அப்படின்வாங்க. அப்போவே அவன் டங்குன் ஆகிடுவான், நான் யார் அப்படின்னா எனக்குன்னு தனித்துவம் இல்லையா, எனக்குன்னு தனித்துவம் இல்லையா, நான் யார் இங்கே, அது அது அதை பற்றிலாம் அவன் அந்த மனத்துக்கு தெரியாது, இது சொல்லி கொடுக்குற மனத்துக்கு. ஸோ இங்கே ஒரே வந்து மனமும் புத்தியும் என்ன பண்ணுதுன்னா வயலண்ட்டாக இருக்கு, இன்னொருத்தர் இறங்கறதுல என்னுடைய முன்னேற்றம். இதுதான் நம்ம வந்து மனத்தாலையும் புத்தியாலையும் இது நாள் வரைக்கும் வந்தது. எவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம் விஞ்ஞானத்தில் என்ன பண்ணியிருக்கோம், இப்போது ஹையஸ்ட் என்ன, இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து உலகத்தையே பார்க்கலாம், நம்ம மொபைல் மூலமாக உலகத்திலேயே தொடர்பு கொள்ளலாம். இன்னும் கொஞ்ச நாளில் என்ன ஆகும், யாருமே எங்கேயுமே வர வேண்டாம், அங்கேயே வேலை பண்ணுங்க அப்படின்னு. இப்போவே ஒர்க் அட் ஹோம் இருக்குல்ல, அதுவும் நடக்குது இல்லை, அது என்றைக்கும் அப்படியே வந்துடும். கத்த கத்தையாக பேப்பர்ஸாக ரூபா இருக்கும், உண்மையான உணவுப் பொருள் இருக்காது, அதுக்கெல்லாம் அடிச்சுப்பாங்க, இப்படித்தானே போகும், இதெல்லாம் உண்மை இல்லையே, புரியுதுங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு தான் நான் வந்து இந்த 12 வயசுலேருந்து இனிமே வந்து பிரபஞ்சம் பூரா மெய்ஞான கல்வி தான், இது தானாக வரும், நிழல் மாதிரி வரும். ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஸ்கூலில் போய் எடுத்தேன், அதில் வந்து டிலீட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மேக்ஸ் எனக்கு எந்த அசம்ஷனும் இல்லாமல் எல்லா அசம்ஷன்ஸையுமே போட்டு கீழே போட சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி எம்டி பண்ணிக்கோ உன்னை கம்ப்ளீட்டாக, நீயே சொல்லு எனக்கு மேக்ஸ் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் இப்போ எக்ஸாம் ஒன்று அட்டன் பண்ண போகிறதில்ல, எல்லா காம்படிஷன் எல்லா ரிலேட்டிவாக இருக்கிற காம்ப்ளெக்ஸஸ் உள்ள மனசில் அத்தனையும் எடுத்துரு, மனோஜ்குமாரே இல்லை நான் அப்படின்ற அளவுக்கு ஒன்று எம்டி பண்ணிக்கோ, 2 மினிட்ஸில் பண்ணிக்கிறோம், ஏன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப அப்படியே வாங்கிப்பாங்க நான் சொல்லி கொடுத்தா. 2 மினிட்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து புதுசாக பார்க்குற மாதிரி பாரு அந்த சப்ஜெக்டையே, எல்லாம் புதுசாக தெரியும், டீச்சரே வேண்டாம், கிருகிருகிருகிருகுன்னு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படிலாம் அங்கே நடக்குது. இங்கே வந்து அவங்க காம்ப்ளெக்ஸ் வழியாக வர்றதுனால மேக்ஸ் ப்ராப்ளம் ஆக்சுவலாக ஈஸி, அவங்கள ஹேண்டில் பண்ணுறது தான் அவனுக்கு கஷ்டம், புரியுதா. கிளாஸ் ரூமில் தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, தன்னை எப்படி பொருத்திக்கிறது, எல்லாருக்குமே கிரைசிஸே என்ன தெரியுமா, மற்றவர்கள் பார்வையில் நான் வந்து தேறுகின்றேனா, கரெக்டாம்மா, உறவுகளில் கூட தானம்மா, அவங்களுக்கு நான் எப்படி இருக்கேன், அவங்க ஜட்ஜ்மெண்ட், அவங்க என்ன ஜட்ஜ் தீர்ப்பு கூறிக்கிட்டு இருக்காங்க, இப்போ உள்ள அவங்க பார்வை மாதிரி நம்மளும் பேசிப்போம், எல்லாம் நம்மளும் அதான பண்றோம், நம்ம பண்றதானே அந்த குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கு, இது எல்லாமுமே போகணும், எல்லா மைண்ட் செட்டும் எல்லா இடத்துலையும் தகர்க்கப்படணும். அதனால் அது இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், எல்லா உலகமும் திரண்டு வந்து எல்லா விதத்தையும் கொடுத்தா நம்ம வந்து 24/7 வந்து இது ஒரு யூனிவர்சிட்டி சயின்ஸாகவே மாற்றி, அதாவது உள்ள எண்ணங்களை, எண்ணங்கள் யாருக்கு, உணர்ச்சிகள் யாருக்கு, இந்த தனியாக வந்து எழுந்துக்கிற மனிதன் யாருன்ற சயின்ஸை நம்ம பிரித்து போட்டோம்னாலே மெய்ப்பொருள் பிரபஞ்சமாக ஆகிடும், இங்கே இறைவனோட சந்நிதியாக உலகமே திகழும். அதை தான் நம்மளுடைய அனைத்து உணர்ந்த மகான்களும் அனைத்து மதத்தில் இருந்த பெரிய பெரிய சீயர்ஸு செயின்ஸு அத்தனை பேரும் உணர்ந்து அதனுடைய ஆரம்பத்தை தான் அவங்க பண்ணி வச்சாங்க. அதுக்கு தான் கர்ப்ப பொதுவில் வந்து கோவில்கள் கட்டப்பட்டது. இப்போது ஆனால் அதுக்கு மாறாக நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே நடக்கிறதெல்லாம் என்ன பொதுவிலேயே இல்லை, எதுவும் எல்லாம் சீக்ரெட், எல்லாம் என்னமோ ஸ்டேஜஸ் மாதிரி, எல்லாம் இதே புத்தியை வந்து திருப்பி ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க, கரெக்டா, ஆன்மீகமும் அப்படி ஆகிட்டு இருக்கு. பட்டு
நம்மளுக்கு இந்த புத்தி எல்லாம் பொய்ப்பொருள், இந்த மனமெல்லாம் பொய்ப்பொருள். நேரடியாக உணர்வுலேருந்தே வந்து அந்த பையன் வந்து எப்படி படிக்கிறது, முதல்ல அட்லீஸ்ட் 12 வயசுலேருந்து 2 பீரியட் நான் கேட்குறேன் எல்லா ஸ்கூல்ஸ்லையும், கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எல்லாருக்குமே. மற்றபடி சோஷியல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு இன்னும் விளையாட்டு அது இதெல்லாம் கூட போகணும், அதனால தான் மீதி சப்ஜெக்ட்லாம் போகணும். மீதி சப்ஜெக்டுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட் வந்து இந்த மெய்ஞான கல்வி, இந்த சயின்ஸ், இந்த இன்னர் சயின்ஸ். இன்னர் சயின்ஸ் 2 பீரியட் 1 ஹவர் எடுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த இதுலேருந்து வந்து ஃபுல் லைஃபுக்கே ஸ்டடீஸாக எடுத்துக்கலாம், அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா உள்ள அப்படிங்க, சும்மா இது நிழல், இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய உயிரோட சீக்ரெட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும், பிறப்பினுடைய சீக்ரெட் தெரியும். ஏன்னா பிறப்பவன் வந்து ஆக்சுவலாக எண்ணம் மூலமாக பிறக்கிறான், உணர்ச்சி மூலமாக பிறக்கிறான். அதை தவிர நீங்கள் இல்லைம்மா, இந்த தூங்கின்ற குழந்தைக்கு அந்த குழந்தையே இல்லை, கரெக்டா? அது என்ன பிறப்பு? ஆனால் இருக்கு. அது என்ன பிறப்பு? அது என்ன உணர்வு? அது அசையா உணர்வு, ஆனால் உணர்வு. அதுதான் பிரபஞ்சம் பூரா வியாபிச்சிருக்கு. இவன் வடிவம் எடுத்ததுக்கு காரணம் இருக்கு, நம்மளுடைய எண்ணங்கள் வடிவம் எடுப்பதற்கு காரணங்கள் இருக்கு. ஏன்னா அது செயின் ரியாக்ஷன்ல வந்துட்டு, காஸ் அண்ட் எஃபெக்ட்ல வந்துட்டு. ஆனா தூக்கத்துக்கு காரணம் இல்லை, இறப்புக்கு காரணம் இல்லை, மறதிக்கு காரணம் இல்லை. ஏன் மறந்து போனோம் சொல்லுங்க? ஏன் பயப்படுறோம்? பயத்துக்கு இந்த காம்ப்ளெக்சஸ் தான் காரணம், எண்ணங்கள் தான் காரணம், அதுவா நம்மளை பாவிக்கிறது தான் காரணம். அந்த பாவனைகள் எல்லாம் நம்ம உடைத்தெறிவதற்காக இந்த மனம் புத்தி அகந்த இது மூணுத்தை பற்றியும் இந்த இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி வந்து லெங்த் அண்ட் பிரெத்துக்கு எடுக்கப்படுறது, டைரெக்டாக எடுக்க போகிறது. புரியுதா? நீங்கள் பண்ண பண்ண நீங்களே எலிஜிபிள் ஆகிடுவீங்க. என்ன, நீங்கள் கழிக்க ஆரம்பிப்பீங்க. இதில் சொல்லி கொடுக்க போகிறவங்கலாம் யார்? அவங்க ஃபஸ்ட்டு உணர்ந்து அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. இதுக்கு வேண்டியது மனம் தானே தவிர பணம் இல்லை. ஆனால் ஸ்பான்சர்ஸ் தான் நடத்தணும், இதை எல்லாருக்கும் ஃப்ரீயாக பண்ணும். நோ ஃபீஸ் நத்திங். ஏன்னா நம்ம மனம் தான் ஃபீல்டு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதையே வந்து ஆணித்தரமாக பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. வாழ்க்கை முறையாகவே முதல்ல காத்தால ஒரு ஹவர் 2 ஹவர் ஆரம்பிக்கிறது, ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்டு முழு 24 ஹவர்ஸ் இதுவே இன்னர் ஸ்டடி, சுவாத்தியாயான்னு வாங்க, தன்னை பற்றிய படிப்பு. அத்தியாயனம்னா படிப்பு, சுவாத்தியாயனம் அப்படின்னா தன்னை பற்றிய படிப்பு, தன்னை அறிதல். புரியுதுங்களா? இதை தெரிஞ்சனா நீங்க மாஸ்டர் ஆச்சு. இதுக்குன்னு வந்து உடனே வந்து உடனே சாமியார்னு அர்த்தம் கிடையாது, அது ஒரு பயங்கரமான தப்பு. புரியுதுங்களா? உடனே வந்து பிரம்மச்சரியம், உடனே கல்யாணம் பண்ணிக்கூடாது, உடனே பெண்ணு கீழானவள், பெண்ணை பத்தி நினைச்சா போயிடும், எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பெண்ணெல்லாம் கூட பண்ணணும், பெண்ணெல்லாம் கூட இல்லை, பெண் மனம் இருக்கிற அத்தனையும் பண்ணணும். ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல பெண் பெண்ணே இல்லை, ஆண் ஆணே இல்லை. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட பேருணர்வு ஒன்று தான் இருக்கு, நாம் அனைவருமே அந்த சொரூபம். புரியுதுங்களா? அப்பதான் வந்து இந்த பூமியே வந்து பெரிய இது சோலையாயிடும். ஆன்ம பொருள் வந்து எப்போ இங்க வந்து வாசம் பண்ணுதோ அப்பதான் இங்க வந்து அத்தனை சுபிக்ஷங்களும் அத்தனை மங்களங்களும் ஐஸ்வர்யங்களும் எல்லாமே இங்க நிகழும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த வெறும் எண்ணங்கள் பிறப்பு, உணர்ச்சிகள் பிறப்பாக இருக்கிற இந்த உடல் பிறப்பை வந்து கடந்துடுவீங்க. இது நாள் வரைக்கும் எந்த ஆன்மீகத்திலையாவது சொல்லியிருக்காங்களா அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதாவது நீங்கள் அடைய வேண்டிய ஒரு லட்சியம் ஒன்று இருக்குது, அது இப்படி இருக்குது இங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு விடையை எடுத்து யாராவது இங்கே ஆரம்பிச்சிருக்காங்களா சொல்லுங்கள், யாராவது இது நாள் வரைக்கும். ஆமா, அதாவது உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம், தேடிட்டு வரவனுக்கு, அவங்கள தேடிட்டு போனவனுக்கு புரியாம இருந்திருக்கலாம், ஆனா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்ல இந்த பூமிக்கு என்ன வேணும், இந்த ஒரு தனி மனிதனுக்கு என்ன வேணும்னு எல்லா இப்ப நடத்திட்டு இருக்கிற குருக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அவங்க அப்புறம் குருன்னு சொல்றதுல என்ன இருக்கு அர்த்தம்? குருன்னா யாரு? இருட்டை விளக்குபவர்,
என்ன இருட்டு இருக்கு? மனம்தான் இருட்டா இருக்கு நம்ம கிட்ட. மனமே என்னன்னு தெரியல. உடம்புல யோகாசனாவை பண்ணி உங்க உடம்பை தேத்தி தேத்தி வைக்கிறதுல என்ன இருக்கு? கரெக்டுங்களா? சோ உன்னை அறிய வேண்டும், தன்னை அறிய வேண்டும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன்சரே சொல்லிடுறோம். நீன்றது ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கு, மெய்ப்பொருள் அது, அதுதான் பரம்பொருள், அதுதான் கர்ப்ப கிரகத்தில் கோவிலில் அவங்க ஸ்தாபித்தம் பண்ணியிருக்காங்க. நம்ம அருளாளர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாடு பூரா இருக்கிற உள்கட, அதுதான் நம்ம அர்த்தம். வெறும் விக்கிரகமாம அது. எதுக்கு இவங்க கோபுர வாசல்லையே கடை போட்டாங்க, புரியுதுங்களா? அங்கே உள்ள ஒன்றும் கிடையாது, இங்கேயே நில்லுங்க, உடம்ப கவனிங்க, உங்கள் ஆசையெல்லாம் தீர்த்துக்குங்க. சில விதமான அந்த குண்டலினிலாம் இருக்குது, மனத்துக்கு சில சக்திகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்னும் என்ன பண்ணலாம், போட்டி பராமையை நிறையா வளர்ப்பீங்க. கரெக்டா? போட்டி பராமையை நீங்கள் வளர்ப்பீங்க. இங்கே புத்தியில் பண்ணுறதே கிடையாது, ஃபஸ்ட்டு வெளிப்பிரகாரமே கிடையாது, கோபுர வாசல் கிடையாது. அங்கே இல்லை, நான் வந்திருக்கிறது கோவில் உள்ள கர்ப்ப கிரகத்துக்கு போகிறதுக்கு. நான் இங்கே பிறவி எடுத்திருக்கிறது கர்ப்ப கிரகத்தில் என்னுடைய மூலமாக இருக்கிறது என்ன பொருள் போருமா? என்னுடைய கர்ப்பகிரகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றது. இதுதான் மெய்ஞான யூனிவர்சிட்டியினுடைய ஃபஸ்ட்டு இதுவே ஆன்சரே. என்ன? ஆழ்ந்த உறக்கத்தில் நம்முடைய கர்ப்ப கிரகங்கள் இருக்கின்றன, ஆன்ம பொருள் வீற்றிருக்கிறது, என்னுடைய சுரூபம் ஆன்ம பொருளே, அது வந்து இருப்பாகவே இருக்குது, அதுக்கு இன்மைன்றதே கிடையாது. இந்த மாதிரி உடல் வடிவம் அது கிடையாது, அது விழிச்சின்றிருக்கிறப்போ எழுந்துட்ட ஒரு புத்தி கிடையாது, ஆசாபாசங்கள் கிடையாது, கோபதாபங்கள் கிடையாது, புரியுதுங்களா? டைம் ஸ்பேஸ் கூட கிடையாது. அப்படி கடந்து இந்த மனத்தை ஹேண்டில் பண்ணாதான் இங்கேயும் ஜெயிக்க முடியும், உள்ளேயும் உணர முடியும், சரிங்களா? அதனால நம்ம இப்படி இதெல்லாம் நினைச்சிருக்கோம், அதே பரம்பொருள் வந்து நடத்தி வைக்கும் காலத்துல வந்து இதெல்லாம் நடத்தி வைக்கும். நீங்க வந்து இதை வந்து காத்தாலையும் சாயந்தரமும் ரெண்டு வேளையும் பண்ணுங்க. அந்த பையனையும் வந்து பண்ண சொல்லுங்க. என்ன மனோஜ்குமார், ஆர் யூ அவேக் நவ்? நீ வந்து எப்பவுமே என்ன பண்ணு, ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடியும் யாரோடையும் கம்பேர் பண்ணிக்காத, நீயே மனோஜ்குமார்னு கூட நினச்சிக்காத, புரியுதா? அப்புறம் வந்து எந்த சப்ஜெக்டையும் வந்து புதுசாக பாரு. டோன்ட் திங்க் ஐயோ இந்த டாபிக் நம்மளுக்கு போரு அப்படின்னு. டோன்ட் பாஸ் எனி ஜட்ஜ்மெண்ட் அபவுட் எனி சப்ஜெக்ட், ஈவன் இஃப் இட் இஸ் காம்ப்ளிகேட்டட், யூ டோன்ட் பாஸ் எனி ஜட்ஜ்மெண்ட் அபவுட் இட், யூ டோன்ட் பிராண்ட் இட், யூ டோன்ட் கிரியேட் எ மைண்ட் செட் வித் இன் யூ, பி ஆல்வேஸ் ஓப்பன், புரியுதா? அதுக்கு என்ன பண்ணணும், நீ அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அம்மாவுக்கு அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், சும்மா இருக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், அஞ்சு நிமிஷம் கண்டுபிடிக்கோ, அந்த புத்தகத்தெல்லாம் வச்சுக்கோ, இதெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு, ஒன்றும் தெரியாது, ஆனால் படிக்க போகிறேன், நான் மனோஜ்குமார் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக உன் மைண்டை வந்து எம்டி பண்ணிக்கோ. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி, ஃபஸ்ட்டு டைம் வந்து ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து ஓப்பனாக பாரு. யாரோடையும் போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்காத, ஃபஸ்ட் ரேங்க்கு போட்டி போடாத, ஃபஸ்ட் ரேங்க் உன் பின்னாடி வரணும், கோல்டு மெடல் வந்து தானாக வரணும், நீ தேடிட்டு போகக்கூடாது. கரெக்டா? படிப்பு வந்து பின்னாடி ஷேடோ மாதிரி வரணும், நீ தேடிட்டு போகக்கூடாது, எதையுமே நீ தேடிட்டு போகக்கூடாது, பணம் படிப்பு மரியாதை இது மூணுத்தையும் நீ தேடிட்டு போகக்கூடாது, எல்லாம் நிழல் மாதிரி வரணும். எப்படி வரும், நீ ராஜா மாதிரி இருக்கணும் உள்ள. எப்படி இருக்கிறது, நீ எம்டியாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும், புரியுதா? அஞ்சு அஞ்சு நிமிஷம், புரியுதா? படிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணிக்கோ, அப்புறம் நல்லா அரை மணி நேரம் படி, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடு, என்ன வேணால் பண்ணு, புரியுதா? அதெல்லாம் பை ஹார்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிக்காத, நல்லா பொருந்தி உணர்ந்து பார்த்து அது ஏதோ கம்யூனிகேட் பண்ணும், நீ எம்டியாக இருந்தால் தான் அந்த கம்யூனிகேஷன் உனக்கு நடக்கும், புரியுதா? அது மேக்ஸை டஃப்னே பிராண்ட் பண்ணாத, மேக்ஸை சயின்ஸ் ஈஸி, கெமிஸ்ட்ரி ஈஸி, ஃபிசிக்ஸ் ஈஸி, மேக்ஸ் கஷ்டம் அப்படிலாம் எதையும் பிராண்ட் பண்ணாத. அந்த அஞ்சு நிமிஷத்தில் நீ பண்ணுறதே அதுதான், எந்த ஒப்பீனியன்ஸும் கன்க்ளூஷன்ஸும் ஜட்ஜ்மெண்ட்ஸும் இல்லாமல் அஞ்சு நிமிஷம்
சைலண்ட்டாக இருந்துட்டு உள்ளே எம்டி பண்ணிவிட்டு, உனக்கு நீ இப்போ இத்தனாம் கிளாஸ் படிக்கிற, இதில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், எந்த இதுவும் இருக்கக்கூடாது, சேஸும் இருக்கக்கூடாது. யூ ஆர் நாட் ஆஃப்டர் எனி திங் அட் ஆல், யூ ஆர் சிம்ப்ளி ஹியர் அண்ட் நவ் அண்ட் எம்டிங் யுவர் செல்ஃப். புரியுதா? 5 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் படிச்சுட்டு அப்புறம் திருப்பி கண்ணை முடிக்கும். படித்ததை வந்து அப்படியே உள்ளே வந்து இந்த இந்த திரையில், மனத்திரையில் போட்டுப்பார். அந்த ஸ்க்ரீனில் ஃபுல்லாக எத்தனை இது பார்த்தோம், என்னென்ன ஸ்டேஜஸில் பார்த்தோம், எப்படி பார்த்தோம் அப்படின்னு திருப்பி ரீகலெக்ட் பண்ணி. புரியுதா? அதுக்கப்புறம் நீயே உங்கள்கிட்ட வந்து மொபைல் இருந்ததுன்னா வாய்ஸ் ரெக்கார்டரில், ஏன்னா அது ஃபாஸ்ட்டு, அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீயே பேசிக்கிட்டே வா. புரியுதா? ஒரு மேக்ஸை வந்து நீயே ரிசால்வ் பண்ணு, பேசி ரிசால்வ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணு. அரை மணி நேரம் பண்ண இல்லை, நீ படித்த இல்லை, அதை ரெக்கார்ட் பண்ணு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி அதை போட்டு கேளு. அப்புறம் இம்ப்ரூவைஸ் எப்படி பண்ணுறதுன்னு உனக்கும் தெரியும், அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு. வேர் யூ ஃபால் டிஃபிஷியன்ட், புரியுதா? வேர் யூ ஆர் ஃபாலிங் பிலோ இன் ரிசால்விங் தட் ப்ராப்ளம், புரியுதா? அதெல்லாம் உனக்கே திருப்பி திருப்பி அது போதிக்கும், உன்னோட வாய்ஸ் ரெக்கார்டரில் நீ பண்ணதே. புரியுதா? அடுத்து திருப்பி ஒரு தடவை ஒரு பார்க்கணுன்னா பாரு. இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து உட்காந்து உட்காந்து எம்டிங் பண்ணுறது, ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்றது. புரியுதா? சப்ஜெக்டை சாப்பிட்றது, எதுக்கும் வெயிட் பண்ணாதே, எந்த டைமுக்கும் வெயிட் பண்ணாதே, நீ அட்வான்ஸாக போயிட்டே இரு, ஒவ்வொரு புக்காகவே முடிச்சிடலாம். புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கம்ப்ளீட் 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கல்ல, அதை வந்து 1 மந்தில் முடிச்சிடலாம். அத்தனை 5 சப்ஜெக்டையும் முடித்து மாஸ்டர் ஆகிடலாம். ஏன் எப்படி சொல்கிறேன்னா, நம்மளுடைய பவர்ஸ் வந்து எங்கேயோ இருக்குது, எங்கேயோ இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே இதெல்லாம் ரொம்ப கம்மி. புரியுதா? அதனால் நீ யூ நீட் நாட் கன்ஃபைன் யுவர் செல்ஃப் டு சம் ஸ்டடிங் 8 ஸ்டாண்டர்ட் ஆர் 6 ஸ்டாண்டர்ட் ஆர் 7 ஸ்டாண்டர்ட். யூ கோ பியாண்ட் 7 ஸ்டாண்டர்ட், யூ கோ பியாண்ட் 12th+2. புரியுதா? அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸோடு வந்து எப்பவுமே வாழ். ஏன்னா வந்து நீ இப்படி உள்பக்கமாக இந்த பக்கமாக பண்ண ஆரம்பித்தேன்னா, அந்த காலத்தில் வந்து 3 வயசுக்கு திருஞான சம்பந்தர் வந்து ஞானியாகவே இருந்தார். அதனால தான் நான் சொல்கிறேன், உருவத்தை பார்த்து நம்மளுக்கு பிறந்த குழந்தைகளை அந்த வயசில் போட்டு, நம்ம பையன் இவரை மாதிரி இருப்பான், அவரை மாதிரி இருப்பான், மாமாவை மாதிரி இருப்பான், தம்பியை மாதிரி இருப்பான், அண்ணனை மாதிரி இருப்பான், அப்பாவை மாதிரி இருப்பான், இதெல்லாம் கம்பேரிசனே வேணாம். அந்தந்த சோலை அந்தந்த சோலாக வாழ விடணும், நாமளும் அப்படி வாழணும். புரியுதா? அதனால தான் எங்கே வேணால், எந்த ஞானி வேணால் எப்படி வேணால் இருக்கலாம், எந்த மேதைகள் வேணால் எங்கே வேணால் இருக்கலாம், அதுக்கு அவனே ஃபஸ்ட்டு கன்வைன் பண்ணிக்கூடாது. புரியுதா? அவனே மனோஜ்குமாராக நினச்சிட்டு, ஐயோ நம்ம இந்த 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 எக்ஸாமை இப்போ தாண்டிட்டா போகிறோம் அப்படின்னுலாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் அணுகக்கூடாது, எந்த காம்ப்ளெக்ஸும் கூடாது. சரியா? 5 மினிட்ஸ் எம்டி யுவர் செல்ஃப், கெட் இன் டு த சப்ஜெக்ட், அப்படியே ஸ்வாலோ த சப்ஜெக்ட், ரீப்ரொடியூஸ் இட். ஏன்னா அது ஃபாஸ்ட்டு, திருப்பி எழுதுறதெல்லாம் லேட் ஆகும். புரியுதா? கம்ப்ளீட்டாக ஒரு சாப்டரை முடிச்சுட்டு ஃபுல்லாக அதனுடைய ஒவ்வொரு ப்ராப்ளத்தினுடைய நுணுக்கத்தையும் ஓப்பனாக நீ பேசு, ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கேளு, அப்புறம் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுன்னு பாரு. அப்புறம் யூ வில் நெவர் ஃபர்கெட் இன் லைஃப். புரியுதா? கரெக்டா? அப்ரோச் பண்ணுறியா? ஓகே ஓகே, முடிச்சுக்கலாமா? ஆ